தேவாவே நம்மோடு கூட நம்முடைய சூழ்நிலைக்கேற்றவர், நம்முடைய நிலைமைக்கேற்றவாறு பேசுகிறார். நம் ஆவியானவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நாம் வார்த்தைக்குள்ளே கடந்து போவதுக்கு முன்பதாக தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலவு தந்தையே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலேயும் சன்னிதானத்துக்கு நேராக வந்து நிற்கிறோம் ராஜா. நீர் உம்முடைய திருவார்த்தை கொண்டு அடியாரோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷனுடைய வார்த்தையை அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே மாம்சீகமான வார்த்தைகள் அல்ல ராஜா. தேவன் ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களோடு இடைப்படும்படியாக உங்கள் கரத்தில் ஒப்புடுகிறோம் ஆண்டவரே. வழி நடத்துவீராக எல்லா சத்துருவின் கிரியைகள் போராட்டங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயமெடுத்து மேற்கொள்ளுகிறோம் ஆண்டவராக இயேசுவின் நாமம். இந்த மத்தியான நேரத்தில் உயர்த்தப்பட்டு மகிமைப்படுவதாக ராஜா எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த காலை செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேவனுடைய சட்டைகளின் ஆசீர்வாதங்கள். தேவனுடைய சட்டைகளின் ஆசீர்வாதங்கள், தேவனுடைய சட்டையின் ஆசீர்வாதங்கள். சங்கீதம் 36:7, 36வது சங்கீதம் 7வது வசனம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். சட்டைகளினுடைய நிழல், இந்த இடத்துல பாருங்க, சட்டைகளுக்கு கீழாக நிழல் இருக்கின்றது. அந்த நிழல் எதை குறிக்கிறது என்றால், வெளியிலே அதிக வெயில் இருக்கிறது, உஷ்ணம். நம்ம இருக்கிற இப்போ இந்த ஏப்ரல் மாதத்திலே பயங்கரமாக வெயில் ஆயுது. வெளியில் போக முடியல, 10 மணிக்கு மேலே, 12 மணிக்கு மேலே, 2 மணியில் ஜனங்க படுற அவஸ்தை அல்லல் சொல்ல முடியாததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் ஒரு நிழலுக்கீழாக போய் நிற்பார்களானால் எப்படிப்பட்டதான ஒரு நிம்மதியை அடைகிறார்களோ, எப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை அடைகிறார்களோ, அதைவிட மேன்மையான ஆசீர்வாதங்களை, பாக்கியங்களை ஆண்டவருடைய சட்டைகளுக்கு கீழாக நாம் அனுபவிக்கின்றோம். இன்றைக்கு கூட நீங்கள் எப்படிப்பட்டதான ஒரு நிலையிலே வந்திருக்கிறீர்கள் என்பது ஒருவேளை உங்கள் சொந்தக்காரர்களுக்கு, உங்களுடைய சொந்த இரத்தத்துக்கே தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை அழைத்த தேவன், உங்களை நேசிக்கிற தேவன், உங்களை உங்கள் மீது தம்முடைய அன்பை பொழிந்து உங்களை தெரிந்து கொண்ட தேவன், நீங்கள் எந்த நிலையிலே இருக்கிறீர்கள் என்பதை அறிந்தவராக இன்றைக்கு நம்மையோடு பேசுகிறார். அவருடைய சட்டையின் நிழலிலே ஆசீர்வாதங்கள் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஒரு வேலை கேட்கலாம், எனக்கு எங்கே நிழல் கிடைக்கும், எனக்கு ஒரு நிழல் கிடைக்குமா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, என் வாழ்க்கையில் இவ்வளோ நிம்மதி இல்லாத இருக்கிறனே, என் வாழ்க்கையில் நிற்கிறதற்கு ஒரு இடம் இல்லா இருக்குது, எங்கு பார்த்தாலும் உஷ்ணம் தாங்க முடியலே, ஒரு நிழல் இருக்கிறதா என்று சொல்லி மனிதர்களுடையத்துலேருந்து ஒரு அந்த நிழலை எதிர்பார்த்து, யாராவது எந்த மனிதனாவது எனக்கு உதவி செய்வார்களா, யாராவது எனக்கு நிழலாக இருப்பார்களா என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு வந்திருக்கலாம். ஆண்டவராகிய தேவனுடைய சட்டையின் நிழல் இன்றைக்கு உங்களை தேடி வருகிறது. கர்த்தருடைய சட்டையின் நிழல் உங்களை தேடி வருகிறது. இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறது என்னவென்றால், உங்களுக்கென்று என்னுடைய சட்டைகளுக்கு கீழாக ஒரு இடம் இருக்கிறது, நீங்கள் அங்கே வந்து தங்கிக் கொள்ளலாம். இந்த சட்டைகள் என்று சொல்லும்போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அங்கே தாய் பறவை ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சட்டைகளின் கீழாக நான் வந்து அடைகிறேன் என்று சொல்லும்பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எங்களுடைய தாய் பறவையாக இருக்கிறீர், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது இங்கே வந்திருக்கிற ஒருத்தரும் அனாதை கிடையாது, இங்கே வந்திருக்கிற ஒருத்தரும் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்ல முடியாது. நாம் ஆண்டவரை பார்க்க முடியவில்லை என்பது உண்மை, ஆனால் அதே நேரத்தில் அவர் இல்லை என்பது அங்கே இல்லை, அவர் இருக்கின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜோபு சொல்லுகிறார், நான் வலதுபுறமாய் பார்க்கிறேன், உண்மை பார்க்க முடியல, இடதுபுறமாய் பார்க்கிறேன், உண்மை பார்க்க முடியல, அங்கே சத்தம் கேட்குது, ஆண்டவரே என்னுடைய கண்களால் உண்மை பார்க்க முடியவில்லை, ஆனால் நீர் இருக்கிறீர். இங்கே யாராவது ஒருவர், இங்கே எனக்குன்னு யார் இருக்காங்க, எனக்கு தாய் தகப்போ இப்போ கூட இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லி அழகிறதுக்கு சின்ன வயசில் அவங்க இருந்தாங்க, இப்போ அவங்க இல்லையே, நான் என்ன செய்கிறது, அவர்கிட்ட போய் என் மனதை கொட்டுறதுக்கு யாருமே இல்லை என்று நினைக்காதீங்க. உங்களுக்காக தாயும் தகப்பனுமாக ஏலோகியம் இருக்கின்றார். இன்றைக்கு அந்த
அந்த தேவன் நமது சட்டைகளுக்கு கீழாக உங்களுக்காக இடம் வைத்து இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், மனுஷ உதவி இல்லை பிரதர், எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை, எனக்கு குற்றம் சாட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் செய்த தவறை சுட்டி காட்டி அதனுடைய பின்விளைவில் சந்திக்கிறது, நியாயப்படுத்தி பேசுகிற ஒரு கூட்டம் எங்கு எல்லா இடத்துலயும் இருக்கிறது, ஆனால் எனக்காக அனுதாபப்படுகிற யாராவது ஒருவர் இருக்கிறார்களா என்று கேட்டால் யாருமே இல்லை. அப்படிப்பட்டவர்களாய் நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே மனிதனுடைய குற்றச்சாட்டுகளையே நீங்கள் பெற்று ஏற்று ஏற்று இருதயம் நொந்து உங்களுடைய இருதயம் உங்களுடைய சிதைக்கப்பட்டதாக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருப்பீர்களானால் உங்களுக்காக ஒரு தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சியோ நினைத்தால் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்னை மறந்துட்டாரு என்று சொல்லி அவங்களை அங்கலாய்க்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறேன் என்று, உங்கள் மதில்கள் எப்போது எனக்கு முன்பதாக இருக்குது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றதை பாருங்க, ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாளோ என்று சொல்லுகிற என்றால் என்ன அர்த்தம்னா, எந்த தாயும் தன் பிள்ளையை மறக்குவது இல்லை, எந்த தாயும் தன் பிள்ளையை மறக்க மாட்டாங்க. பிள்ளைங்க வேணா தாயை மறந்தலாம், தாயானவள் பிள்ளைகளை மறப்பதில்லை என்று ஆண்டவரே ஒத்துக்கொள்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிரதர் நீங்க சொல்றதெல்லாம் உண்மை, என்னுடைய தாய் எப்போதோ கடந்து போய் விட்டார்கள், தகப்பன் எப்போதோ கடந்து போய் விட்டார்கள் என்று நீங்க நினைக்கிறீர்களானால் நமக்கென்று என்றென்றைக்கும் வாழ்கின்ற நித்திய பிதாவாகிய ஆண்டவராகிய தேவன் இருக்கிறார். நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் தகப்பனே என் தாயே என்று சொல்லி அவரை பாடுவதற்கு, அவரை புகழ்வதற்கு, அவரை அழைப்பதற்கு நம்முடைய ஒரு தேவன் இருக்கிறார். ஆகினாலே இங்கு வந்திருக்கிற ஒருத்தரும் சொல்ல முடியாது, எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதன், யாராலும் சொல்ல முடியாது. இன்றைக்கும் கூட ஆதரவற்ற நிலையில நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருப்பீர்களானால் கர்த்தருடைய சட்டை என்ன எதை குறிக்கிறது, எனக்கென்று ஒரு தகப்பன் இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தரிடத்திலே போய் என்னுடைய இருதயத்தை ஊற்றுவேன், என்னுடைய மனதில் இருக்கிற அங்கலாய்ப்புகளை எல்லாம் அவருடைய சமூகத்திலே போய் சொல்லுவேன். என் சொல்லுகிறதற்கெல்லாம் கேட்கிறதற்கு என் தகப்பன் இருக்கிறார். எந்த ஒரு தாயும் தகப்பனும் தம் பிள்ளை தங்க கிட்ட வந்து அழறதுக்கு தடுக்கிறதே கிடையாதுங்க. மனுஷன் வேண்டுமானால் அப்படி போயிடுங்க, தூரம் போயிடுங்க, நானே எழுதிட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய தேவனாய் கர்த்த தாயும் தகப்பனுமாய் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன்னு சொன்னாரே, ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு கூட காலையில் அழுதுட்டு வந்திருப்பீங்க, நேற்று ராத்திரியெல்லாம் உங்கள் படுக்கையை கண்ணீரால் நினச்சிருப்பீங்க, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றேன், நான் உங்களுக்கு இருக்கிறேன், நான் உங்களுக்காக என்னுடைய சட்டையை விரித்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ இந்த சங்கீதக்காரன் அனுபவத்தை சொல்லுகிறார், தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். இந்த சட்டைகளின் நிழல் என்று சொல்லும்போது எதற்காக இந்த சட்டைகளின் நிழல் என்றால் ஆண்டுடைய கிருபை, அப்படி கிருபை, ஆண்டுடைய கிருபை. பாருங்க அந்த வசனத்தில், உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால், அதனால் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருக்கிறது. மனுஷருடைய ஆதரவு இல்லாமல் போனாலும் போனாலும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறதே யோசித்து பாருங்க. அந்த கிருபை அழியாதது, மாறாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உங்களை விட்டு விலகாது, என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை. மீற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க மனசை தொட்டு சொல்லலாம், உங்க மனசை தொட்டு சொல்லலாம், எனக்காக கிருபையா இருக்கிற என் தகப்பன் என் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் இருக்கிறபடினால், அந்த கிருபை இருக்கிறபடினாலே அவருடைய சட்டைகளுக்குள்ளாக நான் புகுந்து கொள்கிறேன், அவருடைய சட்டைகளுக்குள்ளாக நான் வந்து அடைகின்றேன். வீட்டில் நீங்க கோடி வளர்த்திருப்பீங்களானா, இந்த அனுபவத்தை நான் சொல்வதை நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். ஒரு பங்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலை உருவாகுது, நாய் வரும்போது, ஒரு பறவை அந்த பக்கம் வரும்போது, அந்த கோடி குஞ்சுங்க தேடி போய் தாயினுடைய சட்டைகளுக்குள்ளாகவே பூந்து கொள்ளும். பூந்துட்டு தலையை மாத்திரம் வெட்டி பார்க்கும். பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இந்த அனுபவம் தான் நம்முடைய அனுபவமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நம்மை சுற்றிலும் எதிர்க்கிறவர்கள், நம்மை தாக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பயங்கரமாக வரலாம், ஆனால் கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 17:9 சொல்கிறது. சங்கீதம் 17:9 இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 17:9, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கனுக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். உம்முடைய சட்டைகளின் நிழலிலே காப்பாற்றும். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். இவருடைய சிலமையை பாருங்க, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும். இதுதான் உங்க நிலைமையா இருக்குங்களா? அலுவலகத்தில் ஒடுக்குறாங்களே, எங்கே நீங்கள் முன்னுக்கு வந்துடக்கூடாது, எங்கே நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சம்பளம் போட்டாங்களா போதும், பொறாமையின் கண்கள் சூழ்ந்து கொள்ளுகிறது.
என்ன நம்ம கோடீஸ்வரர் ஆகிட போனோம், என்ன கார் பங்களா வாங்கிட்டு போகிறோம் அந்த 500 ரூபாயில் 100 ரூபாயில். ஆனால் பொறாமையின் கண்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கர், ஒடுக்கி கொண்டிருக்கிறார். ஒடுக்கப்பட்ட நிலையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தேவப்பிள்ளை, அருமையான சகோதரி சகோதரி, தாயை தகப்பனே, அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உங்க வாழ்க்கையில ஒரு ஒடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, ஒடுக்கிறவர்கள் ஒரு நபர்களாக ஆட்களாக சேர்ந்து கூட்டம் கூடி ஒடுக்குகிறார்கள். கூட்டம் கூடி ஒடுக்கினார்கள் யோசேப்பை. ஆனால் அவருக்கென்று தேவனுடைய சட்டைகள் அவருக்கு காத்து கொண்டிருந்த ராத்திரி ராக்காலங்களிலே ஆண்டவர் பேசி அவரை ஆறுதல் படுத்தினார், பலப்படுத்தினார். என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகினர், எப்போ நம்ம அண்ணன் எப்போ போவான், தின்ன எப்போ காலியாகும் சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. பாருங்க, நீங்கள் எப்போ கடந்து போவீங்க, எப்போ அந்த இடம் காலியாகும் சொல்லி நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. பிராண பகினர்கள், பிராண சிநேகிதர்கள் அல்ல, பிராண பகினர்கள். அதாவது அந்த இடத்த விட்டு இல்லை, உலகத்தை விட்டு போனால் நல்லா இருக்கும்னு நிறைய பேர் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை சுற்றி இருக்கிறாங்க அவங்களாம், அவங்க வேலை செலமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய எதிர்க்கிறவர்களாக இருக்க எதிராளிகளாக இருக்கலாம், அல்லது பாருங்கள் உங்கள் ஒருவேளை உங்கள் பக்கத்து வீட்டார் கூட இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அல்லது உங்களுக்காக சட்டைகள் இருக்கிறது. இன்றைக்கு அந்த சங்கீதம் 17:9 சொல்லுகிறது, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிறேன் பிராண பகையினருக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. இந்த எத்தனை பேர் செபிக்க போகிறேன் இந்த ஜபத்தை, ஆண்டவரே உம்முடைய சட்டைகளின் நிழலில் என்னை காப்பாற்றி கொள்ளுங்க ஆண்டவரே. என்னால் காப்பாற்றி கொள்ள முடியவில்லை, என்னால் சந்திக்க முடியவில்லை, என்னுடைய எதிராளிகளை, என்னுடைய எதிர்க்கிறவர்களை, என்னுடைய பிராண பகையினர்களை என்னால் முன்பதாக போய் நின்று சமாளிக்க முடியல ஆண்டவரே. என்னுடைய சட்டையின் மறைவிலே மூடி காப்பாற்றும் ஆண்டவரே. எத்தனை பெற்றோர்கள் செய்ய போறீங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை ரத்த கோட்டைகளை என்னுடைய சட்டை கோட்டைகளை சட்டைக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கு போனாலும் ஆண்டவரே எதிர்க்கிற எல்லா சத்துனுடைய கிரியைகள், சத்துனுடைய போராட்டங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளே ஆண்டவரே என்னுடைய சட்டைகளின் மறைவிலே மறைத்து காத்துக்கொள்ளுங்க. எத்தனை பெற்றோர்கள் சொல்ல போறீங்க இங்கே இருக்கிறவங்க, ஆண்டவரே என்னை மறைத்து கொள்ளுங்க, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, அதே நேரத்தில் என் பிள்ளைகளையும் காப்பாற்றுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய சட்டைகளில் ஹல்லேலூயா நமக்காக இருக்கிறது. இந்த வாரம் முழுவதுமாக இந்த குறிப்புக்காக இந்த பிரசங்கத்துக்காக நான் யோசித்து கொண்டிருந்த போது இந்த கருத்து மாத்திரம் என் மனதை விட்டு போகிறதா இல்லவே இல்லை. நான் பார்க்குற இடத்துல கேட்குற இடத்துல எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய சட்டை, கர்த்தருடைய சட்டை இப்படியே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆகினால இந்த கருத்து, இந்த சத்தியம், இந்த செய்தி ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு நேரடியாக வருகிற செய்தி என்பதை மிக ஆழமாக அனித்தரமாக உணர்த்தப்பட்டவனாய் இன்றைக்கு உங்கள் முன்பதாக நின்று கொண்டது. ஆகினால் இந்த வார்த்தைகளை தயவு செய்து நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தை ஏனோ தனமுன்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு கூட நேரடியாக பேசுகிற வார்த்தை. யோசித்து பாருங்கள், இந்த செட்டை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? முதலாவது, நமக்கென்று ஒரு தகப்பன் இருக்கிறார், நமக்கென்று ஒரு தாய் இருக்கிறார் என்பது. ரெண்டாவது, நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை நம்ம எதிர்த்து வரும்போது நாம் வந்து அடையத்தக்கதாக ஒரு கண்மலை, நமக்காக அந்த செட்டைகள் இருக்கின்றது. மூன்றாவது பாருங்கள், இந்த செட்டைகளுக்கு கீழாக நமக்கு ஒரு நிம்மதி இளைப்பாறுதல் இருக்கிறது. நம்ம வாசிப்போம் 57வது சங்கீதம் 1வது வசனம். 57வது சங்கீதம் 1வது வசனம் எனக்கு 57வது சங்கீதம் 1வது வசனம் எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் என்று சொல்லும் போது ஆபத்துகள்லாம் இருக்கு ஆண்டவரே, அது கடந்து போகிற வரைக்கும் நான் உம்முடைய சட்டைகள் வந்து நான் அடைவேன், சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். அருமையான சகோதரி, ஆபத்துகள், விக்கினங்கள் அங்கங்கே இருக்குதா? நீங்கள் போகிற பாதையில் வெளியே வர முடியாதபடிக்கு உங்களை தாக்கும்படியாக யோசித்து பாருங்க. தாவீதை எழுதும்பொழுது அவரை அழிக்கும்படியாக சவுல் ஏவலாட்களை வைத்திருந்தாராம், அங்கங்கே ஸ்பை வைத்திருந்தாராம், எங்கே தாவீதினுடைய அசைவுகளை எல்லாம் கண்காணிக்கிறதுக்கு அங்கே ஏவலாட்களை நிறுத்தி வைத்திருந்தாராம். யார் நம்ம பக்கம் இருக்கிறான், யார் நமக்கு எதிரின்றதே தாவீதுக்கு தெரியாத போயிடுச்சு. அந்த சூழ்நிலையில் தாவீது ஒன்றை சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்காக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறேன். ஆண்டவரே விக்கினங்கள் கடந்து போக மட்டும் நான் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்து அடைங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிரதர் உங்களுக்கு ஆபத்து வராது சட்டைகள் கீழாக இருக்கிற வரைக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், சந்தோஷமாக சொல்லுங்கள், அவங்களுக்கு ஆசீர்வாதமாக சொல்லுங்கள், அவங்கள ஆசீர்வதிங்க.
சட்டைகளுக்கு கீழாக நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆபத்து விக்கினங்கள் அங்க இருக்கும், ஆனா உங்களை சேதப்படுத்தாது. அங்கே ஆபத்துகள் எல்லாம் எழும்பி கிளம்பி எல்லாரையும் தாக்கி கொண்டிருக்கும், ஆனா சட்டைகளுக்குள்ளாக நீங்கள் இருக்கிற உங்களுக்கு மாத்திரம் எந்த ஆபத்தும் வராது என்பதை விசுவாசித்து சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. ஆகினாலே சகோதரி சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட எதிரிகளை நாம் சந்தித்தாலும் சரி, கோலியாத்துகளை சந்தித்தாலும் சரி, எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் எதிராளிகளை சந்தித்தாலும், அந்த பெரிய பிசாசை எதிர்த்தாலும் சரி, நாம் ஆண்டவருடைய சட்டைகளுக்குள்ளாக மறைந்து இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு பேரிடரும் நம்மை அணுகவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஒருவேளை நீங்க இப்போது ஆபத்துலனா, இது எப்படி ஆபத்தா போய் முடிச்சிருமோ, இப்போ நான் சந்திக்கிற சூழ்நிலை கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, இது வளர்ந்து 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 ஒரு பெரிய ஆபத்தான ஒரு நிலைக்குள்ளாக என்ன தள்ளிவிடுமோ, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுது, என்னுடைய கரியர் என்ன ஆகுது, என்னுடைய படிப்பு என்ன ஆகுது, என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுது, என் குடும்பம் என்ன ஆகுது, இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க வந்திருப்பீங்களானால் விக்கினங்கள் கனது போக மட்டும் கர்த்தருடைய சட்டைகளின் நிழலிலே போய் தங்குங்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நமக்கு இளைப்பாறுதலுக்கு வெளியில ஆபத்து, ஆனா சட்டைகளுக்கு கீழாக ஒரு இளைப்பாறுதல், அந்த சட்டைகளுக்கு கீழாக ஒரு நிம்மதி கடந்து போக மட்டும் வெளியில. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, வெளியில இருக்க சூழ்நிலை மாறலங்க, ஆனா நாம இருக்கிற சூழ்நிலையே வேற. எப்படி இருக்கு பாருங்க, இது எந்த இந்த பாக்கியம் இந்த ஸ்லாக்கியம் வேற யாருக்கு கிடைக்க முடியும்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய கிருபையை பெற்ற மக்களுக்கு தான். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நான் கிருபை பெற்றவன் பிரதர் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கிருபையை பெற்றவன், ஆண்டவர் எனக்கு கிருபையை கிருபையா இருக்கிறான், கிருபையை பெற்றவன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நாம் விசுவாசிப்போம். சங்கீதம் 61:4 சொல்லுகிறது. சங்கீதம் 61. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். அந்த சொல்லுகிறார் பாருங்க, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். அந்த செட்டைகள் மறைவீடு எப்படி இருக்குதா? ஒரு கூடாரம் போல இருக்குது ஆண்டவரே. என் சொந்த வீடு போல இருக்கு, என் தாய் வீடு போல இருக்குது. நான் வந்து அடையிறதுக்குதான அவர் சொல்லுகிறார் பாருங்க, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறையிலே வந்து அடைவேன். ஹல்லேலூயா. சதா காலமும், நம்ம ஏதோ கொஞ்ச நாள் அல்ல, சதா காலமும் நமக்கு இடம் இருக்கிறதுங்க. அந்த இடத்துக்கு போனா இங்க காலி, உங்களுடைய நேரம் முடிஞ்சிச்சு, உங்களுடைய டைம் முடிஞ்சிடுச்சு, நீங்க கிளம்பிடுங்க. வீட்டு வாடகை கட்டலன்னா அனுப்பிச்சு விட்டுருவாங்க பாருங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க எந்த நேரமும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவுடைய சட்டைகளுக்கு கீழாக நாம் போக தஞ்சம் புகுகிற பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு நிரந்தரமான வேலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய சட்டைகளுக்கு கீழாக நிரந்தரமாக ஒரு இருக்கிறதான ஒரு ஸ்லாக்கியம் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரதர் நீங்க பாக்கியசாலி. உண்மையிலே நீங்க பாக்கியசாலி பிரதர் சிஸ்டர், உண்மையிலே நீங்க பாக்கியசாலி. இதை உணர்ந்து சொல்லுவோம், ஏதோ சொல்லணும்ன்றதுக்காக இல்லைங்க, உணர்ந்து சொல்லுவோம். நமக்கு கிடைத்திருக்க பாக்கியம் யோசித்து பாருங்க, நமக்கு சாதாரணமான இடம் கிடையாது, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சட்டைகளுக்கு இடாக ஒரு இடம். யோசித்து பாருங்க, சாதாரண நபர் கிடையாது, சாதாரண லட்சாதிபதியில் சாதாரண கோடீஸ்வரர் இந்த உலகத்துல இருக்கலாம், ஆனா எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகை செய்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பொன்னும் வெள்ளியும் என்னுடையதுன்னு சொன்னாரே, பரலோகத்திலே பொன் வீதிகள் தான் இருக்கின்றது. இன்னைக்கு எல்லாம் காதல் கழுத்தில் மாட்டிட்டு பெருசா பெரிய காமிச்சுக்கிறாங்க, அங்க பெரிய ஆளுங்க சடஜடையா மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் நமக்கு இடம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளுக்கு நாங்க சதா காலமும் நான் தங்குவேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எந்த நேரத்தில் ஆண்டுடைய சட்டைகளுக்கு கீழாக போய் தங்குகிற பாக்கியம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க உண்மையிலே பாக்கியசாலிகள். நீங்க பாக்கியசாலிகள் சொல்றத அர்த்தத்தை விட அதிகமான பாக்கியசாலிகள். நான் பாக்கியசாலி நான் சொல்றேன் பாருங்க, நான் சொல்ற அர்த்தத்தை விட உண்மையிலே நான் பாக்கியசாலியா இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சாவாமை உடையவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு கடைசி மூச்செல்லாம் கிடையாது, எனக்கு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தஞ்சம் புகுறதற்கு அடைக்கலம் புகுறதற்கு ஒரு இடம் இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூக ஆண்டவரே. ஹல்லேலூயா. அருமையான தகவல் நெசகுதிரியே, யோசித்து பாருங்க, இந்த செட்டை என்று சொல்லும் போது இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? மகா பரிசுத்த ஸ்தலம், ஆண்டவருடைய மகா பரிசுத்த ஸ்தலம். யோசித்து பாருங்க, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீனுடைய செட்டைகளை குறித்து வாசிக்கின்றோம். எங்கெங்கெல்லாம் பரிசுத்த ஸ்தலம் வருதோ அங்கெல்லாம் செட்டைகள் வருகிறது.
எது சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற ஒரு ஸ்லாக்கியம் பாக்கியம் என்னவென்றால், நாம் கர்த்தருடைய மகா பரிசுத்த சன்னிதானத்துக்குள்ளே பெறத்தக்கதாக செல்லத்தக்கதான பாக்கியம் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம உதவி செய்யறதுக்கு உதவிக்காக மனுஷங்கிட்ட போகிறோம், அதிகாரி காலில் விடலான்னு பார்க்குறோம், தயவு கிடைக்குமா, இவங்க தயவு பண்ணுவாங்களா, அவங்க தயவு பண்ணுவாங்களா, வீட்டு கிடைக்கலன்னா யாராவது புரோக்கர் நல்ல புரோக்கர் நமக்கு கிடைப்பாங்களா, தயவு பண்ணுவாங்களா, அது செய்வாங்களா, அந்த புரோக்கர் சார்ஜில் பாதி வாங்குவாங்களா அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். இன்றைக்கி நமக்கு தேட வேண்டியது என்ன தெரியுங்களா, ஆண்டோடைய மகா பரிசுத்த சமூகம், அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அனுபவம். நம்ம வெளிப்பிரகாரத்தில் நாம் ஆராதிக்கிறோம், வெளிப்பிரகாரத்தில் துதிக்கின்றோம், உட்பிரகாரத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் அந்யோன்யமாக நாம் அவர் நம்மோடு இடைப்படுகிறதான ஒரு இடத்துல நாம் செல்ல வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரதர் உங்களுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய பாக்கியம் ஸ்லாக்கியம் வாய்ப்பு இருக்குது சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து மகா பரிசுத்த ஸ்தலம், நான் சொல்கிறதுடைய அர்த்தத்தை நான் அதிகமாக உணரணும் இல்லையோ, அது அந்த பரிசுத்த சமூகத்தில் இருக்கிறதான மகிமை மகத்துவம் மேன்மை மிக மிக உன்னதமானதுங்க. நாம் அனுபவித்து அறிந்து வைத்திருக்கிறதை விட உன்னதமான அனுபவங்களை பெறுகிற இடம் தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்குள்ளே போவதற்கு மனவாட்டிக்கு மாத்திரம்தான் அனுமதி, புரிந்து கொள்ள வேண்டும். யார் வேணாலும் போயிட முடியாதுங்க, மனவாட்டி மாத்திரம்தான் போக முடியும். இந்த வந்த சங்கீதத்தில் வாசித்தோமே 36வது சங்கீதம் 7வது வசனத்திலே, கர்த்தா தேவனே உம்முடைய கிருபை, அந்த கிருபை என்பது அந்த அகராதிலே ஹெசட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த ஹெசடுடைய அனுபவம் யாருக்கு கிடைக்கும் என்றால் மனவாட்டிக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யார் வேண்டுமானாலும் போய்விட முடியாது. கர்த்தர் இந்த வாய்ப்பை உங்களுக்கு அளிக்கிறார் என்றால் கர்த்தராகிய தேவன் உங்களை ஒரு மனவாட்டி அழைத்திருக்கிறார். நம்ம மறந்துடக்கூடாது, நம்ம மனம் மாறியவர்கள், சாதாரண கிறிஸ்தவர்கள் என்று நினைத்து விடக்கூடாது. நாம் மனவாட்டி ஆண்டவருடைய மனவாளன், அவருடைய மனவாட்டியாக நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் வாழ்வது அவருக்காக தான், ஒவ்வொரு மூச்சும் அவருக்காக தான், நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் அவருக்காக தான், நாம் அவருக்காகவே, அவருக்காக நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர், நாம் மறந்து விடக்கூடாது. அந்த செட்டையின் அனுபவம் என்ன சொல்லுகிறது, நான் மகா பரிசுத்த சமூகத்திலே செல்லுகிறதான ஸ்லாக்கியத்தை பெற்றவன். ஆனால் நம்ம போகிறோமா, அனுபவிக்கிறோமா, யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம ஜெபிக்க உட்கார்றவங்க உண்மையாகவே ஆண்டோட பிரசன்னத்தை உணர்ந்து நல்லா உணர்ந்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியோடு கூட என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரம்னு சொல்கிறோமா, இல்லை ஆத்திரம் தோத்திரம் ஆமேன் அதோட நம்ம முடிச்சிடுறோமா, யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம வேதத்தை திறந்து வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மோடு பேசுகிற வரைக்கும் நான் வேதத்தை மூடக்கூடாது, நான் மூடுகிறதில்லை. கர்த்தர் என்னோடு இடைபடுகிற வரைக்கும் நான் என் வேதத்தை அந்த மேஜையை விட்டு, அந்த முழங்கால் பட்டிட்ட நிலையை விட்டு வெளியே வரதில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுடைய எத்தனை பேர் அனுபவம் இங்கே இருக்கிறது. நான் யாரையும் குற்றப்படுத்தும்படியாக சொல்லவில்லை, ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற ஒரு ஸ்லாக்கியம் பெற்ற மக்கள், வாய்ப்பு இல்லாத மக்கள் அல்ல, ஸ்லாக்கியம் இல்லாத மக்கள் அல்ல, நம் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்கிறது. இந்த செட்டை என்ன சொல்லிக் கொடுக்கிறது, நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் என்னோடு கூட இடைபடுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றவனாக இருக்கிறேன், அந்த இடைபடுதல் என்னுடைய அனுபவம் எனக்கு வேணும். அந்த அனுபவத்தை பெறாமல் என் ஆண்டவரோடு கூட இருக்கதான் அந்த உறவை என்னை விட்டு நான் வெளியே வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட செலவழிக்கிற நேரம், இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் முன்பு ஒரு தடவை அனுபவிச்சிருக்கலாம், பிரதர் நான் ஒரு காலத்தில் அனுபவிச்சு கொண்டிருந்தேன், ஆண்டவருடைய சமூகத்தை நான் மணிக்கணக்கு அனுபவிச்சு கொண்டிருந்தேன், நேரம் போறதே தெரியாது, கண்ணை மூடி ஜெபிச்சு பார்த்தா அரை மணி நேரம் போயிட்டு இருக்கு, இன்னும் அரை மணி நேரம் போயிடுச்சு, நான் இன்னும் அதிகமா செலவழிக்கணுமே, இன்னும் திருப்தியா, இன்னும் நிலத்தை செலவழிக்கணுமே சொல்லி ஏக்கமா இருந்துச்சு. ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவத்தை இழந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நான் மறுபடியும் அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க புதுப்பிக்க நான் வந்திருக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உணர்த்துகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கு மறுபடியும் அந்த அனுபவத்தை தாங்க, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அனுபவத்தை, ஆண்டவரே கர்த்தா உம்முடைய சட்டைகளின் நிழலால நான் மூடப்படுகிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும், மூக்கமாய் நீங்க ஆண்டவர் சமூகத்தில் கேட்பீர்களானால், இன்றைக்கே கர்த்தர் உங்களை புதுப்பித்து தம்முடைய வல்லமையினால் நிரப்பி இழந்து போன அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஊக்கமா கேட்கணும், ஆண்டவரே ஹல்லேலூயா என்ன அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நடத்தும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருங்க, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொருவரும் என்று சொல்லும்போது ஒவ்வொருவரும், ஒவ்வொருவரும் என்று சொல்லும்போது உண்மையாகவே ஒவ்வொருவரும், மேல்தளத்தில் இருக்கிறவங்க, கீழ்த்தளத்தில் இருக்கிறவங்க, அந்த உள்ளே உட்காந்துருக்குங்க, வெளியில் வராண்டாவில் நின்றுட்டு இருக்கிறவங்க, நாம் ஒரு தீர்மானத்தை பண்ணணும், ஆண்டவரே நான் மனம் மாறியவன் அல்ல, நான் மனவாட்டி, நான் மனவரையாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மோடு கூட நான் ஐக்கியமாக இருக்க வேண்டும், ஆண்டவரே உம்மோடு கூட உறவாட வேண்டும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உம்முடைய சட்டையின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். ஹலலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். உங்களிடத்தில் மூன்று குறிப்புகளை அடியேன் பகிர்ந்து கொள்ள விருப்பமாக இருக்கிறேன். முதலாவது, தேவனுடைய சட்டைகளின் ஆசீர்வாதத்தினுடைய முதல் ஆசீர்வாதம் ஆரோக்கியம். முதலாவது ஆசீர்வாதம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். சபையர் எல்லாரும் வாசிப்போமா அந்த வசனத்தை? மல்கியா 4:2 பைபிள் இருக்குமானால் ஐசந்த புரட்டி பார்க்கும்படியாக கூடுமானால் பேனா பென்சில் இருக்குமானால் அந்த வசனத்தினுடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் என்கிற அந்த ரெண்டு வார்த்தை கீழாக அடிக்கோட்டுக் கொள்ளுங்கள். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இந்த நீதியின் சூரியன் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவரே நீதியின் சூரியன் என்று அழைக்கப்படுகின்றார். அவருடைய சட்டைகளின் கீழாக ஆரோக்கியம் இருக்கின்றதாம். அவர் தருகிற முதலாவது பாக்கியம் ஆசீர்வாதம் என்னவென்றால் ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் என்ற வார்த்தையினுடைய அகராதியினுடைய அர்த்தம் என்னவென்றால் சுகம், சுகமாகுதல், ஆரோக்கியம், சுகமடைதல், ஆரோக்கியம். இந்த ரெண்டு அனுபவங்களுக்கு பாருங்க, ரெண்டு கூட்டத்தாரை குறிக்கிறது. ரெண்டு கூட்டத்தார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ரெண்டு கூட்டத்தாராக பிரிக்கலாம். முதலாவது ஆரோக்கியம் உள்ளவர்கள், ரெண்டாவது ஆரோக்கியம் இல்லாதவர்கள். சரீரப்பிரகாரமாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களும் இருக்கிறாங்க, வியாதிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. சரீரப்பிரகாரமான வியாதிப்பட்டவர்களை எளிதாக கண்டுபிடிச்ச முடியும். கொஞ்சம் இருமுனாங்களாம் போதும், அவங்களுக்கு கோல்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியமானவங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆவிக்குரிய ரீதியிலே அநேகர் வியாதிப்பட்டு இருக்கிறார்கள். வெளியில் தெரியாது யார் வியாதிப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பிரதர், நான் இருதயத்தில் என்னுக்குள்ளாக நான் எப்படிப்பட்ட ஒரு வியாதி, ஆவிக்குரிய ஜுரத்தில் இருக்கிறேன். ஆவிக்குரிய சிக்கன் குனியான்னு வந்து பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்குங்களா? நடக்க முடியல, அடுத்தவனே முட்டு வலி, கை வலி, கால் வலி. 2 நிமிஷம் ஜெபிக்க முடியலன்னா கூட, ஜெபிச்சா கூட அப்படியே முடியல, தாங்க முடியல. முட்டி போடுறது அப்படியே மனசுக்குள்ள அவ்வளோ போராட்டமாகுது. இன்னும் முட்டியே போடலை, முட்டி போட்டு ஜெபிக்கலை. முட்டி போடணுன்னே மைண்டுக்குள்ளே ஐயோ முட்டி போடணுமா, கால் வலிக்குமா, இங்கேயே வந்துருச்சு எல்லா வலியும். ஆவிக்குரிய மனதில், ஆவிக்குரிய ரீதியில் வியாதிப்பட்டு யாராவது வந்திருப்பீங்களானால் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் அவர் சட்டைகளுக்கு ஈடாக உங்களுக்கு ஆரோக்கியத்தை, உங்களுக்கு சுகத்தை அளிக்கப் போகிறார். இந்த ஆரோக்கியம் என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்றுக்கு, முதலாவது சுகமாகுதல், ரெண்டாவது ஆரோக்கியம். இந்த ரெண்டு அர்த்தத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் ரெண்டு கூட்டத்தாருக்கும் கர்த்தர் ஆரோக்கியத்தை அளிக்கிறார். தொடர்ந்து ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கு தொடர்ந்து ஆரோக்கியம் அளிக்கிறார், வியாதிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை அளிக்கிறார். இந்த ரெண்டு காரியத்தில் பாருங்க, ஆரோக்கியத்தை அதாவது சுகத்தை விட ஆரோக்கியம் அவசியம். நாம் வியாதிப்பட்டு சுகத்தை பெறுறதை விட வியாதி இல்லாமல் இருக்க தான் உண்மையிலே ஆசீர்வாதம். அதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு நான் சுகமாகுதலை விட நான் ஆரோக்கியமாக இருப்ப நான் ஆசைப்படுகிறேன். யோசித்து பாருங்க, நம்ம தேவனாய் கர்த்தர் சரீரப்பிரகாரமாக நமக்கு சுகத்தை, ஆரோக்கியத்தை அளிக்கிறது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியிலும் நமக்கு அளிக்கின்றார். யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், ஆரோக்கியம் ஒன்று சொன்ன உடனே நமக்கு மனதுக்குள்ளே என்ன வருது என்ன தெரியுங்களா, எனக்கு எனக்கு இருக்கிற அந்த பிபி சுகர்லாம் நார்மல் ஆகிட்டா நல்லா இருக்குமே, இது ஆரோக்கியமான நல்லா இருக்குமே. கர்த்தர் அதுக்கு சுகத்தை அளிக்கின்றார். உண்மைதான், தேவன் நமக்கு சரீர ஆரோக்கியத்தை அளிக்கிறது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் ஆவிக்குரிய வியாதியோடு ரோகத்தோடு கூட இங்கே வந்திருப்பீங்களானால் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இன்றைக்கு ஆரோக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஆரோக்கியங்க, ஆரோக்கியம் சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து. ஹலலூயா, ஹலலூயா, சுகமாகுதல், ஆரோக்கியம். யோசித்து பாருங்கள், இதுதான் ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். இங்கே என்ன நடக்கிறது பாருங்கள், இது எப்போது நடக்குமா, நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும். அப்போ நீதியின் சூரியன் உதிக்கும் என்றால் என்ன நிலையில் இருக்கிறாங்க, இருளில் இருக்கிறாங்க, இன்னும் விடியல் வரலை. ஆனால் விடியல் வருகிறதான நேரம் வந்துவிட்டது. அந்த
கிழக்கு வெளுத்து வருகிற நேரம் என்று சொல்லப்படுகிறது வேதமானது. அந்த கிழக்கு வெளுத்து வருகிறதான நேரத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இது வரைக்குமாக இருள் வாழ்க்கை, என் வாழ்க்கை இருள் எப்போ விடியல் வருமோ, எப்போது விடியல் வருமோ காத்து கொண்டிருக்க அருமையின தேவ பிள்ளையே, இனி முதற் கொண்டு கர்த்தர் உங்களுக்காக உதிக்க போகின்றார். இந்த நீதியின் சூரியன் உங்களுக்காக உதிக்க போகின்றார். விசுவாசிக்கிறீங்களா? அன்னைக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில போராட்டம், லாபான் எல்லா லாபத்தையும் எடுத்துக்கொண்டார், ஏசா அடிக்க வருகின்றார் அந்த ராத்திரி வேளையில. அவ்வளவுதான், நம்முடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு, இனிமேல நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலமே இல்லை. யாக்கோபு ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணிட்டார், கட்டாயமா ஏசா வருவான், ஏசா வந்து நிச்சயமா ஒரு கூட்டத்தை நிச்சயமா அழிச்சிருவான், ஒரு கூட்டத்தை அழிச்சா கூட இன்னொரு கூட்டம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அதற்கான ஒரு ஆயத்தை பணியும் பண்ணிவிட்டார். அழிவு நிச்சயம் என்று சொல்லி இனிமேல் எனக்கு விடியலே இல்லை என்று நினைத்து யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு அதிகாலை வேலையை வைத்தார். அன்றைக்கு தேவனாய் கர்த்தர் அவரை தொட்டார். மோர்திகையை யோசித்து பாருங்க, ஒரு அநீதியின் பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவர் நீதியின் சூரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநீதி நிறைந்த இருளான அனுபவத்துக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளையே. இன்னைக்கு எனக்கு யார் நீதி செய்வாங்க? நான் இருள இருக்கிறேன், எனக்கு அநீதி தான் இழைக்கப்படுகிறது. எனக்காக நீதி செய்கிற யார்? நான் இருளா இருள் சீர்ந்த சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கு யார் நீதி செய்வார்கள்? எனக்கு யாருமே இல்லை. யோசித்து பாருங்க, முர்தேகாயை யோசித்து பாருங்க. ராஜாவை காப்பாற்றினார், ராஜா கொல்லப்பட போகிறான் என்பதை அறிந்து அந்த திட்டத்தை எஸ்தருக்கு விளக்கி அந்த எஸ்தர் மூலமாக ராஜா காப்பாற்றப்படுகிறார். அந்த தகவலானது நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது, ராஜாவினுடைய நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஆனால் அவருக்கு நீதி செய்யவில்லை. இப்ப இவருக்கு ஒரு இரவு வந்து விட்டது. அந்த இரவிலே ஆமான் சொல்லுகிறான், நாளைக்கு இந்த மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி தூக்கு மரத்தை செய்விக்கிறான். அன்னைக்கு நைட்டே செஞ்சாகணும். ஆனால் அந்த ராத்திரியிலே கர்த்தர் இடைப்பட்டார், அந்த ராத்திரியில் இடைப்பட்டார். ராஜாவுக்கு தூக்கம் வரலை. ராஜா அந்த புஸ்தகத்தை, நடவடிக்கைகள் புஸ்தகத்தை கொண்டு வாங்க வாசிங்க. அப்போ சொல்கிறாரு, மொர்தெகாய் ராஜாவுக்கு நன்மை செய்தார், ஆனால் அவருக்கு எந்த ஒரு நன்மையும் கொடுக்கப்பட ஈடுகட்ட முடியவில்லை, ஈடுகடப்படவில்லை என்று தன்னை செய்தி வருது. அடுத்த நாள் காலையில் தூக்கப்படுறதுக்கு அனுமதி வாங்க வராரு ஆமான். எந்த மனுஷன் தூக்கு போடணும்னு வந்தானோ அந்த மனுஷனே முர்தெகாயை தூக்கிட்டு போக வந்தார். கர்த்தர் செஞ்சாருங்க, யார் யாரெல்லாம் உங்களுடைய அழிவுக்காக என்னென்னமோ யுக்திகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, அநீதியை சகித்து கொண்டிருக்கிற அன்பின தேவ பிள்ளையே, உங்களுக்காக நீதியின் சூரியன் உதிக்கும் போது உங்களுடைய எல்லா நீதியும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். யோசித்து பாருங்க, அன்றைக்கு ராத்திரி அவருக்கு பெரிய ஒரு பேர் இடர் காத்து கொண்டிருந்து அடுத்த நாளை பார்க்க முடியாது என்று சொல்லி, ஆனால் அடுத்த நாள் காலை வேளையிலே மொர்தெகாய்க்காக நீதியின் சூரியனாகிய ஆண்டவராகிய தேவன் களம் இறங்கினார். இன்றைக்கும் கூட எனக்கு யாருமே இல்லை பிரதர், எனக்கு அரசியல் பலம் இல்லை, எனக்கு ஆள் பலம் இல்லை, பணமலம் இல்லை, எனக்கு பேச்சுத்திறனும் இல்லை, நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, என் குடும்பத்தை எப்படி நான் நடத்த போறேன்னு தெரியல, எனக்காக யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பீர்களானா, இன்றைக்கு உங்களுக்காக நீதியின் சூரியன் உதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நீதியின் சூரியன் உதிப்பார், அவருடைய சட்டிகளின் கீழாக ஆரோக்கியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமின சகுனி சகோதரியே, இந்த ராஜாவுக்கும் முர்தெகாய்க்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, சம்பந்தமும் இல்லை. ஆனால் ராஜாவுக்கு நன்மை செய்தார். நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒருவேளை, பிரதர் நான் நிறைய நன்மை செஞ்சுருக்கிறேன், ஆனால் எல்லாம் மறந்துட்டாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, ஆனால் இப்போ எனக்கு ஒரு பேரிடர் வந்திருக்குது, எனக்கு யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தர் மொர்தெகாயினுடைய நிலைமையை பார்த்தார். அந்த ராத்திரி முடிந்து பகலிலே அடுத்த நாள் காலையிலே உயர்வு காத்து கொண்டிருந்தது. எந்த மனுஷன் அழிக்க வந்தானோ அந்த மனுஷனே தூக்கி கொண்டு அவரை ராஜாவினுடைய குதிரையின் மீது வைத்து, ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷன் இவன் இப்படிப்பட்டவனாக தான் இருப்பான் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி சொன்னார். அன்னைக்கு வேதம் சொல்கிறது, ஆமான் முக்காடிட்டு போனானா? எந்த ஆமான் அழிக்க வந்தானோ, எந்த ஆமான் இந்த மொர்தெகாயை தூக்கு மரத்திலே தூக்கி போட்டு கொல்ல பார்த்தானோ, அந்த மனுஷனுடைய முகத்துக்கு முக்காடு போடப்பட்டது. அன்னைக்கே அழிவு ஆரம்பமாயிடுச்சு. ஹல்லேலூயா. அவனுடைய மனைவியாக சிறை சொல்லுகின்றாள், மொர்தெகாய் யூத குலத்தாலே ஆனால் நீர் அழிவது நிச்சயம் உறுதி. அருமையான தேவப்பிள்ளையே, உங்களை அழிக்கிறதுக்கு நிறைய பேர் திட்டம் போடலாம், ஆனால் கர்த்தர் உங்களை விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சரி, இதை நம்ம அனுபவிக்கணும்னா, இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சாவி போட்டால் தானே பூட்டு திறக்கும், பூட்டை திறந்தால் தானே உள்ளே இருக்கிறதான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். அப்போ என்ன சாவி,
என்ன கண்டிஷன், என்ன நிபந்தனை? இந்த வசனத்தோடைய முதல் பகுதி பாருங்க, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல், என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல், ஆண்டவருடைய நாமத்துக்கு ஏற்ற பயம், பயபக்தி நமக்குள்ள இருக்குதான்னு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்கள், ஒன்றை மறந்து விடக்கூடாது. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தருடைய நாமம் உங்கள் மீது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. பகுதியில் பார்த்து சொல்லுங்க, பிரதர் நீங்க நாமம் நாமம் தரிக்கப்பட்ட நபர் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாருங்களே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் சொல்றாரு, சொல்றாருங்களா இல்லைங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சொன்னாரா இல்லையான்னு கேளுங்க, பதில் சொல்றாங்களா இல்லையான்னு கேளுங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள், அக்கத்துடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்கள், அந்த நாமத்தை குறித்ததான ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணுங்க. இதுதான் சாவி. வேதாமத்தில் ஹீப்ரூ கிளாஸ் அப்போ பாஸ்டர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு கருத்து அதிகமாக உள்ளத்தை அசைத்தது. அந்த எபிரேயத்தில் அந்த வேதாகமத்தை படிக்கும்போது, கர்த்தர் என்று நாம் படிக்கிறோமே தமிழ் வேதாகமத்தில், அந்த எபிரேய வேதாகமத்தில் யோதே வாவுயே என்ற வார்த்தை இருக்குமா? ஆண்டருடைய பெயர், கர்த்தருடைய நாமத்தினுடைய எழுத்துக்கள், அந்த நாமத்தினுடைய எழுத்துக்களை, அந்த வார்த்தையை கூட ஒரு யூதன் உச்சரிக்க மாட்டாராம், உச்சரிப்பதில்லையாம். என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய அவங்களுடைய எண்ணம் என்னவென்றால், எங்கள் தேவன் மனவாளர், நாங்கள் அவருடைய மனவாட்டி, அவருடைய பெயரை நாங்கள் உச்சரிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு பயபக்தி. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு குடும்பத்தை குறித்து ஒரு காத்து வழியாக ஒரு செய்தி எனக்கு வந்துச்சு. நம்ம சபையில் இல்லை, வேறு ஒரு சபையில் அவங்க பைபிள் படிப்பாங்களாம். பைபிள் படிக்கும்போது குடும்ப ஜபத்தின் போது கர்த்தர் என்ற வார்த்தை வந்த உடனே படிக்கிற நபர் உட்கார்ந்துருந்து படிச்சிருப்பாரானா, எழுந்திருந்து கர்த்தர்னு படிச்சுட்டு அப்புறம் உட்காருவாராம். அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய நாமத்தை குறித்து தான் ஒரு பயம், பயபக்தி எப்படி இருக்கு பாருங்க. சரி, எதை குறிக்கிறது என்றால், இதுக்கு வேத வசனம் என்னவென்றால், ஆபிரகாமுடைய மனைவி சாராள் ஆபிரகாம் எப்படி அழைச்சாங்களா? ஆண்டவனே, ஆண்டவனே சொன்னாங்களாம். நம்முடைய கிழக்கத்திய கலாச்சாரத்தின்படி, நம்ம தமிழ் கலாச்சாரமும் சரி அப்படி தானே இருக்குது, வீட்டுக்காரரை பேர் சொல்லி கூடவே மாட்டாங்க. ஏன்னா பயபக்தி, பதிபக்தின்னு அப்படி சொல்லுவாங்க. பதிபக்தி அப்படி தெரியாமல் தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. பேர் சொல்லியே கூப்பிடக்கூடாது, பேர் சொல்லியே கூப்பிட, அதுதான் உண்மையான அன்புக்கு அடையாளம், பக்திக்கு அடையாளம். இப்போ யோசித்து பாருங்கள், என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல், யோசித்து பாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை நாம் எவ்வளவாக நாம் மதிக்க வேணும், எவ்வளவாக நாம் கனப்படுத்த வேண்டும். ஒரு பயபக்தி, இன்றைக்கி ஆண்டவருக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு நாமத்துக்கு கொடுக்க வேண்டியதான பயபக்தி இல்லாமல் இருக்கிறதே. துக்கப்பட வேண்டிய விஷயம், புலம்ப வேண்டிய விஷயம், நம்முடைய குடும்பத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுற பயம், கர்த்தர் அதை அங்கீகரிக்கணும், கர்த்தர் அதை அங்கீகரிக்கணும். நம்ம ஆண்டவருடைய நாமத்தை சுமந்துட்டு போகிறோங்க, வெளியில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, பைக்கில் போகும்போது, யார் உண்மையிலே நம்மளை பார்த்து உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு நமக்கு சாட்சி சொல்ல முடியுங்களா? கர்த்தருடைய நாமத்தை ஆட்டோவில், ஷேர் ஆட்டோவில் போகிறோங்க, பஸ்ஸில் போகிறோம், உண்மையாகவே நம் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா? நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கணும், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை. பைபிள் எடுத்துகிட்டு போனாதான் கர்த்தருடைய பிள்ளைன்றது இல்லை. நான் சாதாரண என்னுடைய ஸ்கூல் பேக்கு, காலேஜ் பேக்கு, என்னுடைய ஆஃபீஸ் பேக்கு, அதை மாட்டிட்டு போனாலுமே நான் கர்த்தருடைய பிள்ளை. நான் வண்டி ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளை. மற்றவங்க என்ன வேணால் செய்யலாம், ஆனால் நான் அப்படி செய்ய முடியாது பிரதர். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை. நண்பர்கள் என்ன தீய பழக்கத்தில் ஈடுபடலாம், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க என்ன வேணால் கெட்ட பழக்கத்தில் என்னென்ன காரியத்தை வேணால் செய்யலாம், நான் அவர்களோடு நான் சேர்ந்துடக்கூடாது. உண்மையாகவே எனக்குள்ளே கர்த்தருடைய நாமத்தை குறித்த ஒரு பயம் இருக்குமானால் நான் அவங்க கூட சேரவே மாட்டேன். அவன் துக்கப்பட்டாலும் துக்கப்படட்டும், என் ஆண்டவரை நான் பிரியப்படுத்துவேன் சொல்லி அந்த இடத்த விட்டு முதல் கிளம்புற ஆள் நானாக தான் இருப்பேன். அப்படிப்பட்டவர்களாக நான் மாற வேண்டும். சரி, இந்த மல்கியா புஸ்தகத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு எப்படி பயப்பட வேண்டும் என்று சொல்லி சில வசனங்களை நாம் பார்க்கின்றோம், சில வசனங்களை பார்க்கின்றோம். 1 அதிகாரம்,
ஆறாவது வசனத்தை பாருங்க, 1 அதிகாரம் 6 வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்கள். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரிகளாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ஆசாரிகளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், யார் ஆசாரியர்? நாம் தான். அப்படி தேடி பாருங்க, இங்கே யாராவது ஆசாரிகள் இருக்காங்களா தேடி பாருங்களேன். அப்படி சுற்றி ஊற்றி பாருங்க, எல்லாரும் நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, ஆசாரிகளை பார்த்து கேட்கிறார், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரிகளாக உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணுறோம் தான் அங்கே அர்த்தம். ஆண்டு சொல்கிறாரு, நான் உங்களுடைய பிதாவானால் என் கனம் எங்கே? நான் உங்களுடைய எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணுறோமே. ஆண்டவர் கேட்குறார் பாருங்கள், அவர் நமக்கு தகப்பனாகவும் இருக்கிறார், நம்முடைய எஜமானனாகவும் இருக்கிறார், நம்முடைய உரிமையாளராகவும் இருக்கிறார், நமக்கு உரிமையை கொடுக்கிறவராகவும் இருக்கின்றார். அந்த தேவன் கேட்கிறார், எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என் நாமத்தை அசட்டை பண்ணுகிறீர்களே. இன்னைக்கு ஆண்டவருடைய உள்ளத்தை நாம் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நாம் அசட்டை பண்ணுறோமா? அந்த நாமத்துக்கு கொடுக்க வேண்டிய பயத்தை கொடுக்கின்றோமா? சரி, என்ன ஆண்டவர் சொல்கிறார் 7 வசனத்தில் பாருங்க, என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே. எதன் மூலம் எப்படி சொல்றார் ஆண்டவர், நீங்க என் நாமத்தை அசட்டை பண்றீங்கன்னு சொல்றாரு, எதெல்லாம் நீங்க பண்றதுனால என் நாமத்தை அசட்டை பண்றீங்கன்னு சொல்லி ஆண்டவர் விளக்குறார் பாருங்க. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. 8 வசனம், நீங்கள் கண் ஊனமானதை பலியாக பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. இதை அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ உன் முகத்தை பார்ப்போனோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கண் ஊனமானதையும் பொல்லாப்பல்ல, கால் ஊனமானதையும் பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. இப்போ என்ன அர்த்தப்படுத்துகிறார் ஆண்டவர், என்ன நிபந்தனைனா, நாம் தேவனுக்கு தேவனுடைய நாமத்துக்கு பயப்படுதல் என்று சொல்லும்போது பல அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த ஒரு காரியத்தை சற்று நாம் யோசித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம், கர்த்தருக்குடைய நாமத்துக்கு கொடுக்க வேண்டிய பயத்தை நாம் கொடுக்கறதில்லை. எப்போதென்றால் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற அந்த காரியங்கள் பழுதற்றதாக இருக்க வேண்டும், பழுதுள்ளதாக அல்ல. இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் விளக்குகிறார். 14 வசனத்தில் சொல்கிறாரு, தன் மந்தையில் கடாய் இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நாம் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுங்க. இங்கே ஜனங்க தங்ககிட்ட இல்லாததுனால கண் ஊனமானதையும் கால் ஊனமானதையும் கொடுக்கவில்லையா? எல்லாமே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு 14 வசனத்தில், தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிற பயம் என்ன தெரியுங்களாங்க, நம்ம கொடுக்கும்போது முழுமையானதை கொடுக்க வேண்டும். யோசித்து பாருங்க, அவர் நமக்கு கொடுத்த போது தம்மையே முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எபிரேயர் கிருதன் ஆக்கியோன் எழுதுகின்றார், விசுவாஸ் இப்படியாக எழுதுகின்றார் எபிரேயர் கிருதன் ஆக்கியோன், நன்றி ஆண்டவரே, தம்மையே ரோமர் அதாவது எடுத்து வாசித்து பார்ப்போம். எபிரேயர் 9:14, நாம் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தாருங்க, நமக்காக பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தாரு. நாம் எவ்வளவாய் பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒப்பு கொடுத்த அவருடைய விலைக்கிரயத்தை நாம் புரிந்து கொள்வோமானால் டிவியை ஆஃப் பண்ணிட்டு பைபிள் எடுக்க தயங்க மாட்டோங்க,
மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க நம்ம யோசிக்க மாட்டோம். நண்பர்களோடு அல்ல, வீணான வார்த்தைகளை அல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே நமக்காக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி வைத்து கர்த்தர் காத்திருக்கிறாரே, அந்த கூட்டத்திற்கு வராமல் வீட்டில் இருக்க மாட்டோங்க, வீண் வார்த்தையில் பேசிட்டு இருக்க மாட்டோம். கர்த்தர் நமக்காக எவ்வளவாய் தம்மை தியாகம் பண்ணினார் என்பதை புரிந்து கொள்ளும் போது, இந்த ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளலை. ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறாங்க. என்ன பலி செலுத்துகிறாங்க? கண் ஊனமானதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு பொல்லாப்பல்லன்னு சொல்றாங்க. பாருங்க அருமையான தேவப்பிள்ளையே, நிறைய பேர் ஆண்டருடைய அன்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த ஆண்டர் மன்னிச்சிருவாருங்க. ஆண்டர் இப்படியே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போமானா நம்ம மனவாட்டியே மாற போகிறது இல்லை, மனம் மாறியவர்களாக தான் இருக்க போகிறோம். கர்த்தர் மன்னிச்சிருவார், கர்த்தர் அன்புள்ளவர், கர்த்தர் அன்புள்ளவர் தான், இல்லை அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்கிற உணர்வு யாருக்குள்ளே வருகின்றதோ அவர்கள் மாத்திரம்தான் மனவாட்டியாக மாற முடியும். அவர்கள் மாத்திரம்தான் கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவருக்கு உண்மையான ஒரு ஒரு பலியை, பழுதற்ற பலியை ஒப்பு கொடுக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ உன் அதிபதிக்கு போய் கொண்டு போய் வை. அவன் ஏற்றுக்கொள்வானோ? அவன் கண்ணிருந்து பார்க்கிறான் அல்லவா? நான் பார்க்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம ஆராதிச்சோங்க, அன்பு கூறுவேன்னு சொல்லி பாடணும், ஆராதிப்பேன்னு சொல்லி பாடணும். உண்மையாகவே நம்ம பலியாக படைத்தோமா? ஆராதனை ஆராதனை சொல்கிறேன், ஒவ்வொரு வார்த்தையும் நான் அர்த்தப்படுத்தி சொல்ல வேணும். அர்த்தப்படுத்தாமல் சொல்லுவேன் ஆனால் நான் ஆண்டவரை கனப்படுத்துகிறேன் என்று அர்த்தமாகிறது. சமீப காலமான என்னுடைய புரிந்து கொள்ளுதல், என் மனது புரிந்து கொள்ளுதல் இதுதான். நான் நன்றின்னு சொல்கிறேன்னா அதை அர்த்தப்படுத்தி உணர்ந்து சொல்லணும். 40 வார்த்தை மூச்சுக்கு 30 தடவை நன்றி நன்றின்னு சொல்கிறதை நிறுத்திட்டு உணர்ந்து 4 வார்த்தை நன்றின்னு சொல்கிறது தான் உண்மையான ஒரு அனுபவமாக இருக்குது. ஆராதனைன்னு சொல்கிறேன் ஆண்டவரே, அந்த பலிப்பிடத்தில் என்னை வைக்கிறேன் ஆண்டவர். ஒரே தடவை அந்த ஆராதனை சொல்லும்போது அந்த பலிப்பிடத்தில் என்னையே வைக்கிறேன் ஆண்டவர், அது உணர்ந்து சொல்லுகிற அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்மை நாமே பலியாக படிப்பது. அங்கே இல்லாததுனால் அல்ல, மந்த இருக்குங்க, கெடா இருக்குதுங்க, அது கொடுக்கலை, நசல் கொண்டதை கொடுக்குறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம்? வேதாகமத்தில் வாசிக்கின்றோம் காயின் ஆபேலை குறித்து முதல் விசையாக கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள், கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள். காயின் இருக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டு வந்திருப்பார், ஆனால் ஆபேல் போய் திருந்தெடுக்கிறாராம். வேதம் சொல்கிறது அவன் மந்தைக்கு போகின்றான், மந்தையிலே முதலீட்டுகளை பார்க்கிறாராம். ரெண்டாவது பிறந்தது மூணாவது பிறந்ததெல்லாம் தேடல, முதல்ல எதெல்லாம் தலையிட்டோ அதை தேடுறாரு, அந்த தலையீட்டுக்குள்ள எது கொடுமையானதோ அதை தேர்ந்தெடுக்கிறாராம். எப்படி இருக்கு பாருங்க, ஆண்டவருக்கு கொடுக்கிறது இப்படி தான் நாங்கள் நம்ம கொடுக்கணுங்க. நான் இப்படி என்னுடைய கற்பனை தவறாக ரைட்டான்னு தெரியல, ஒருவேளை அந்த கொழுமையாக இருக்கிற அந்த ஆட்டுக்கடை வச்சு ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பாரோ தெரியல, ரொம்ப ஆசையாக கூட இருந்திருப்பாரோ தெரியல. அதை கொடுக்குற ஆண்டவரே எதை சொல்கிறாருனா, அவர் தன்னையே கொடு, இதுதான் நான் ரொம்ப விரும்புகிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, நான் இதையே உங்களுக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆகினால் தான் எபிரே இருக்கிற நிருபத்தில் வாசிக்கின்றோம், இதே ஆபேலை குறித்து ரெண்டு வார்த்தைகளை பார்க்கின்றோம். எபிரேயர் 11:4 வாசிக்கின்றோம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான், அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம், மேன்மையான பலின்ற ஒரு வார்த்தை பார்க்கிறோம் ஒருமையில் இருக்கிறது, ரெண்டாவது காணிக்கைகள் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் பன்மையில் இருக்கிறது. அங்கே பாருங்க, அவர் பலி என்று சொல்லும்போது எதை சொல்லி என்ன அர்த்தம் அர்த்தப்படுத்தியிருப்பார் என்றால், தன்னையே ஒப்பு கொடுத்திருப்பார், தன்னையே ஒப்பு கொடுத்திருப்பார். ஆண்டவரே என்னையே நான் கொடுத்துறேன் ஆண்டவரே. இதுதாங்க நம்ம ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிற பயத்தை காண்பிக்கிற ஒரு விதம். நமக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது ஏதோ மிச்சம் இருக்கிற மீதியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது இல்லைங்க, நம்மையே முழுமையாய் கொடுக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அன்னையே முழுவதுமாய் கொடுக்கிறேன், பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆபேலுடைய உள்ளம் பாருங்க, ரெண்டு பேருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது ஆண்டவர் தான், ஆனால் ஒரு உள்ளம் என்ன தேடுது, சிறப்பானதை கொடுக்கணும், பழுது இல்லாததை கொடுக்கணும், பெஸ்டானதை கொடுக்கணும். இப்படியா ஒரு குறிப்பு வாசித்தேன், அமெரிக்காவில் ஒரு ஆள் இருந்தானா, அவன் நைட்டு கனவு வந்துச்சான். இப்போ ஆண்டவர் சொன்னாராம், பா நான் உன்னுடைய நீ எனக்கு இந்த வாரம் போட்ட காணிக்கையை 100 மடங்கு அவனுக்கு தரப்போறேன் அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த கனவு நடக்குது. அடுத்த நாள் அலுவலகத்துக்கு போறாராம்,
அங்கே செக்யூரிட்டி கார்டெலாம் வராங்களா, உங்கள் மொபைலை கொடுங்க, உங்கள் லேப்டாப்பை கொடுங்க, உங்கள் கார் சாவியெல்லாம் கொடுங்க, நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், இது உங்களுக்கு சொந்தமானதல்ல, ஏன்னா உங்களை வருமானத்துக்கு குறைவானதாக இருக்குது, அதனால் இதெல்லாம் நீங்கள் வச்சிருக்கக்கூடாது. அவர் ரொம்ப மனசு சோர்ந்து போயிட்டு அங்கே உட்கார்ந்து ஆண்டுகிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் 100 மடங்கு பெருகு பருகி தருவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, என்ன ஆண்டவர் எல்லாத்தையும் போயிடுச்சே. அப்போ ஆண்டு சொல்கிறான், எவ்வளோப்பா காணிக்க போட்ட அப்படின்னாரான், நீ $10 தானேப்பா போட்டேன், நீ நான் 100 மடங்காக பெருகி நான் உனக்கு $1000 கொடுத்துட்டேன், இந்த $1000 உன்னால் லேப்டாப் வாங்க முடியாது, உன்னால் மொபைல் வாங்க முடியாது, உன்னால் கார் வாங்க முடியாது. அப்போ தான் உணர்ந்தாரான் இவர், நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர் போட்டது எவ்வளோ, $10. ஒரு சின்ன பொண்ணு இருந்துச்சான், அந்த அம்மாக்கிட்ட, அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பா அம்மா வந்து சொன்னாங்களாம், இந்த பாரு இந்த 5 ரூபா 2 5 ரூபா நோ காயின்கள் இருக்குது, இந்த கையில் 5 ரூபா காயினை வச்சுக்கோ, இந்த கையில் அந்த கையில் 5 ரூபா காயினை வச்சுக்கோ, 5 ரூபா உனக்கு 5 ரூபா காணிக்கைக்கு ஆண்டவருக்கு. இந்த அம்மா ஜாலியாக ஓடினு வராங்களாம், துமாறு கீழே விழுந்தாங்களாம், எப்படி வந்தாங்க சொல்லுங்களேன், துமாறுனு விழுந்தாங்களாம், கையில் இருந்த காயின்ஸ்லாம் காணாத போயிடுச்சான், தேடி பிடி பார்த்து ஒரே ஒரு காயின் கண்டுபிடிச்சிட்டாங்களாம், கண்டுபிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்களாம் சபைக்கு, உள்ளே வந்தவொடனே சொன்னாங்களாம், ஆண்டவரே எந்த கட்சிச்சு உங்களுக்கு காண, ஆண்டவரே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. நான் காணிக்கை போடுறதை பற்றி பேசலைங்க, நான் போடுற காணிக்கைனால ஆண்டவர் வந்து கோடீஸ்வரராக ஆகிட்டு போகிறது கிடையாது, அவர் லட்சாதிபதி ஆகிட்டு போகிறது கிடையாது, என்னையே கொடுக்குறதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். தம்மையே கொடுத்தவருக்கு நம்ம எவ்வளோவா கொடுக்கணும், நம்ம கொடுக்க யோசிக்கிறோம் பாருங்கள், கொடுக்க யோசிக்கிறோம், நம்மையே கொடுக்கறதுக்கு, ஆண்டவரே நான் எவ்வளோனா காணிக்கை போட்டுறேன் ஆண்டவரே, நேரத்தை மாற்ற கொடுக்க முடியாது, தேவையே இல்லை ஆண்டவருக்கு, அந்த காணிக்கை வச்சு அவருக்கு என்ன ஆக போகுது யோசித்து பாருங்கள், அது கொடுத்ததே அவர் தானே நமக்கு, நம்ம திருப்பி கொடுக்குறதுனால அவருக்கு என்ன லாபம் வந்துட போதுங்களா, இல்லை இல்லை, நம்ம நேரத்தை கொடுக்கணுங்க, நம்ம வாழ்க்கையை கொடுக்கணும், நம்முடைய கண்களை கொடுக்கணும், நம்முடைய இருதயத்தை கொடுக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்களை கொடுக்க வேண்டும். எதை சொல்கிறேன் என்றால், நான் பணத்தை குறித்து பேசவில்லை, அது ஆண்டவருக்கு அவசியமே இல்லை, பரலோகத்தில் பொன் வீதிகளாம் இன்றைக்கி ஜனங்க தலையில் வச்சுக்கிறாங்க, கழுத்தில் வச்சுக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்து பேங்க்கில் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் நாளைக்கு மண்ணாக போது நாம் போக வேண்டிய இடத்துல, நாம் அதை பற்றி நான் சொல்லலைங்க, நம்மையே கொடுப்பது அதுதான் ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார், அதுதான் ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னையே என்னுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும், இங்கே இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னையே ஒப்புக் கொடுக்குறேன், ஆண்டவரே கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை அளிப்பார், கர்த்தர் உங்களுக்கு சுகவீனத்தை நீக்கி போடுவார், உங்களுடைய சரீர சுகவீனம் மாத்திரமல்ல ஆவிக்குரிய சுகவீனத்தை கர்த்தர் மாற்றி போடுவார், உங்களுக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் அளிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார், ஒப்புக் கொடுப்பீங்களா, ஒப்புக் கொடுப்பீங்க, இதுதான் ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறாருங்க, ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, நமக்காக ஒப்புக் கொடுத்த இந்த என்ன ஆசீர்வாதம், இந்த ஆரோக்கியத்தினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்ச்சி அடைவீர்கள். இதை குறித்து மேத்யூ ஹென்றி இப்படியாக ஒரு விரிவாக்கம் அளிக்கிறார், கொழுத்த கன்றுகளை நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் என்று சொல்லும்போது அந்த கன்றுகள்லாம் அடைக்கப்பட்டிருக்குமா, ஒரு காலகட்டம் வரைக்கும் அது வெளியில் போய் துள்ளி குதிக்க வேண்டுமா, அந்த அடைக்கப்பட்ட அனுபவத்திலேருந்து வெளியே கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நீங்கள் கர்த்தருடைய அனுபவத்தை, அந்த சட்டைகளினுடைய அனுபவத்தை அடைந்து ஆரோக்கியத்தை அனுபவித்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார், காண்பிப்பார். அல்லேலூயா, கொழுத்த கன்றுகளைப் போல கொழுமையான வாழ்க்கை, அல்லேலூயா, கொழுத்த கன்றுகளைப் போல என்று சொல்லும்போது யோசித்து பாருங்கள், குன்றின நிலைமை அல்ல வளர்ச்சி அடைந்த நிலைமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் அல்லேலூயா அந்த அனுபவத்தில் நம்ம பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் நம்மை உயர்த்துகிற ஆசீர்வதிக்கிற விதங்களை பாருங்கள், அல்லேலூயா, கொழுத்து கன்றுகளைப் போல, அல்லேலூயா, இதுதான் ஆண்டவராகிய தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு விஷயமாக அந்த வசனத்தை நாம் மறுபடியும் வாசிப்போம், மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்திலும் என் நாமத்திற்கு உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். கர்த்தர் வளர்ச்சியை தரிக்க போறார், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வளருவீர்கள், வளருவீர்கள் சொல்லுங்க, நோஞ்ச நாட்டம் இல்லைங்க, ஆரோக்கியம் உடையவர்களாக, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நோஞ்ச நாட்டம் இல்லை, ஆரோக்கியம் உடையவர்களாக கர்த்தர் நம்ம வளர செய்ய போகிறார். அடுத்த குறிப்பு ஆனந்தம், 2 குறிப்பு ஆனந்தம், 63 சங்கீதம் 7 வசனம், தாவீதினுடைய அனுபவமாக இருக்கிறது. ஹல்லேலூயா,
ஆனந்தம், ரெண்டாவது ஆண்டவர் அளிக்கிற அவரது சட்டைகளினுடைய ஆசீர்வாதங்களுடைய ரெண்டாவது ஆசீர்வாதம் ஆனந்தம். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். களி கூறுகிறேன், சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். இதை ஆனந்தம் என்று சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் களி கூற பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய துக்க நாட்கள் முடிய போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்முடைய மகிழ்ச்சிக்குள்ளாய் கொண்டு வர போகிறார். ஏனென்றால் அவருடைய சட்டைகளின் கீழாக நிழலிலே நான் களி கூறுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு வெயில் நேரத்தில் அந்த ஏசி ரூம்ல போயிட்டு கொஞ்சம் உட்காருறதோ அல்லது நிழல்ல போய் இருக்கிறது எவ்வளவு நமக்கு ஒரு குளிர்ச்சி அளிக்கிறதோ, அந்த குளிர்ச்சியின் மூலமாக எவ்வளவாய் களி கூறுகிறோமோ அவ்வளவாக தேவனாய் கர்த்தர் நமக்கு களி கூறுதலை சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். ஏசாயா எழுதுகிறார், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவளத்துக்கு தப்பும் அடைக்கலவும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர். வெயிலுக்கு ஒதுங்குற நிழல், வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தணியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமின சகுனி சகோதரியே, இந்த நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய காரியம் ஆனந்தம், களி கூறுதல். ஹல்லேலூயா. 11 அதே சங்கீதம் 11 வசனத்தில், 63 சங்கீதம் 11 வசனம், ராஜாவோ தேவனில் களி கூறுவார், ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிற யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிற யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள், பொய் பேசுகிறவன் வாய் அடைக்கப்படும். யார் யாரெல்லாம் பொய் புரளியை கிளப்பிட்டு இருக்காங்களோ உங்களுக்கு விரோதமா கர்த்தர் அவர்கள் வாயை அடைக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நாம எது யாருடமே சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை களி கூறுறாரு தெரியுங்களா? தாவீது பயங்கரமான படு மோசமான சூழ்நிலைங்க, வனாந்திரத்தில் இருக்கிறாரு, வறட்சியான சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் களி கூற பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுற்றிலும் இருக்கிற எல்லா வறட்சியான சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தர் உங்களை மாத்திரம் களி கூற பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் வனாந்திரம், வறட்சி, அப்படி தான் போட்டிருக்கு இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பில். தாவீது யூதாவின் வனாந்திரத்தில், வனாந்திரத்தில் இருக்கிறார். தண்ணீர் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. நம்ம சூழ்நிலை கேட்டதாக இருக்கு பாருங்க. நம்ம பகுதியில் இந்த தெருவில் அகர பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை தலைவிரித்து ஆடுகிறது. யார் யார் வீட்டுக்கு போனால் நடு வீட்டில் தண்ணி குடங்க தான் இருக்குது. நடு வீட்டில் எது இருக்குதோ இல்லையோ, எப்போ அந்த லாரி சத்தம் கேட்கும், அடிச்சு பிடிச்சி எப்போ போய் நிற்கலாம், எப்போ ஒரு 5 குடம் தண்ணி கிடைக்கும். ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்டதான் அல்லல் மிக்க சூழல் மத்தியிலே கர்த்தர் நமக்கு களி கூறுதலை தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இதற்கான நிபந்தனை என்னவென்றால் கர்த்தரை தேடுவது, தேவனை தேடுவது. நிபந்தனை தேவனை தேடு. இந்த சங்கீதத்தில் நீங்கள் முழுமையாக படித்து பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல கர்த்தரை தேடுறது, தேவனை தேடுவது, தேவனை தேடுவதுன்னு தான் வருகிறது. முதல் வசனம் பாருங்கள், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ரெண்டாவது வசனம், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். என் படுக்கையின் மேல், 6 வசனம் பாருங்க, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். கர்த்தர் தேடுற சரீர பிரகாரமாக மாத்திரமல்ல, மன ரீதியாகவும் ஆவி ரீதியாகவும் தேடுறது. அடுத்த வசனம், 63 சங்கீதம் 8 வசனம் பாருங்க, 7 வசனத்துக்கு அடுத்த வசனம், 8 வசனம், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. இதுதாங்க கண்டிஷன், இதுதான் சாவி. ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கான சாவி என்னன்னா ஆண்டவரை தொடர்ந்து பற்றி தேடுவது. 8 வசனம் ரொம்ப அழகா இருக்கும், என் தேவனை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. என் ஆண்டவரே பற்றி தேடிக்கொண்டே 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 தேடிக்கொண்டே. யோசித்து பாருங்க, வனாந்திரத்தில் இருக்க மனுஷன், தண்ணி இல்லை இல்லாத மனுஷன், தண்ணியே இல்லை கஷ்டத்தில் இருக்க மனுஷன் தேடுறார் ஆண்டவரை. இதுதான் நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்துக்கான ரகசியமே. தாவீது ஒரு இடத்துல சொல்கிறார், உமது வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பங்கள் உண்டு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே
நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உன்னுடைய வலது பாரசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை என் சந்தோஷத்தை வெளியில அல்ல, நான் உமக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை தேடுறேன். இன்னைக்கு சந்தோஷத்தை எங்க தேடிட்டு இருக்கிறோங்க? பார்க்குற டிவி சீரியல் இல்லைங்களா? அந்த சீரியல்ல முடிஞ்சது, அதுக்கப்புறம் என்ன வரலன்றவனே இருக்கிற சந்தோஷம்லாம் போயிடுது. பார்க்காத விட்டதுனால அதுக்கு அடுத்த என்ன வருதுன்ட்டு. அப்படி இல்லைங்க, நம்மளுடைய சந்தோஷம் ஆண்டருக்குள்ள கர்த்தருக்குள்ள இருக்கணுங்க. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை! இந்த சங்கீதத்தினுடைய பின்னிலைமையை நாம் வாசித்து பார்ப்போமானால் மிக சுவாரஸ்யமாக இருக்கும். 1 Samuel 23 இந்த சங்கீதம் எழுதப்பட்ட பின்னிலைமை என்று கருதப்படுகிறது. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவர் எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் ஆணித்தரமாய் சொல்கிறார்கள். 1 Samuel 23:14 தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். 14 அது அடுத்து. சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. சவுல் அவனை அனுதினமும் தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் சொல்றாரு, வனாந்திரத்தில் இருக்கிறாரு. யாரை தேடுறாரு? வனாந்திரத்தில் இருக்கிறவரு. என் ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது. இவரை தேடுறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டு இருக்கிறான். சவுலும் அவனுடைய ஆட்கள்லாம் கை தேர்ந்தவங்க. இவரை தாவீதை எப்படியாவது பிடிக்கணும். ஆனா இவர் என்ன தேடுறாரு? நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? 10 அடி அடிச்சுனா நான் திருப்பி 1 அடியாவது அடிப்பேன் பாரு. நானும் டாட்டா சால்ட் போட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்படிங்களாங்க நம்ம வாழ்க்கை. தாவீது நம்ம எனக்கு என்ன என்ன பாடம் கற்றுக் கொடுத்து தரீங்களா? எதிர்க்கிறவர்கள் நம்ம எதிர்த்து வந்தாலும் சரி, நம்முடைய தேடுதல் யாராக இருக்கும்? வேணும் ஆண்டவராக தான் இருக்கும். வசனம் சொல்லுது, அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தப்பித்து கொள்ளும்படி தாவீது தேட ஓடவில்லை, ஆண்டவரை தேடுகின்றார். அவர் சொல்கிறார் பாருங்க, என் ஆத்துமா உண்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா தொடர்ந்து உண்மை பற்றி கொண்டிருக்கிறது. எங்கே தேடினார் நீங்கள் யோசிப்பீங்க? இந்த சங்கீதத்தில் இந்த 1 Samuel 23 9-10 வாசித்து பாருங்களேன். தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசாரனாகிய அபியாதாரை நோக்கி, ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். அப்பொழுது தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே போய் புலம்புலங்க, எனக்கு விரோதமாக சவுல் வேறு யாரும் இல்லை, தாவீதோட மாமனார், சொந்த மாமனார் பாருங்கள். அவர் அழிக்க வர அவர் போயிட்டு யார்கிட்டையும் போயிட்டு கதை சொல்லலை. நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஒரு எதிராளி வந்துட்டா, நம்ம என்ன செய்கிறோம்? யார்கிட்டையாவது போயிட்டு நம்ம கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். மனுஷங்கிட்ட போய் சொல்கிறத நிறுத்துவோம். நம்ம பிரச்சனைகளை இன்னொருத்தர் வீட்டுக்கிட்ட போயிட்டு, இன்னொரு சகோதரங்கிட்ட சகோதரிகிட்ட சொல்கிறத விட்டுட்டு முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம். அவர் என்ன சொல்கிறாரு? சவுல் தனக்கு பொல்லாப்பு செய்ய எத்தனை பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே என்றார். கர்த்தரை தேடினாருங்க. கர்த்தர் சவுலின் கையிலே தாவீதை ஒப்பு கொடுக்கவே இல்லை. சவுல் எப்படி தேடினாருங்களா? அனுதினமும் ஒவ்வொரு நாளும் யோசித்து பாருங்க எப்படி இருக்கும் தாவீதுக்கு. ஒவ்வொரு நாளும் தேடுறானா? ஒரு நாள் கூட தாவீதை பிடிக்க முடியல. ஏன்னா கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை. ஏனென்றால் தாவீது கர்த்தரை தேடின மனுஷன். எத்தனை பேர் தேட போகிறோம்? ஆண்டவரே நான் உம்மை தேடுவேன் ஐயா, நான் உம்மை தேடுவேன். என்னை எதிரி என்னை தேடினா நான் உம்மை தேடுவேன். எதிரி என்னை தேடும் போது நான் உம்மை தேடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் துணை செய்தார் பாருங்க. இந்த சங்கீதத்தினுடைய பின்னலமையை பாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தார்? சீப்பூரில் இருக்கிறார் தாவீது. சீப்பூர் மக்கள் 19 வசனத்தில் பாருங்க. பின்பு சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அல்லவா? இப்போதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்க எங்களால் ஆகும் என்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் அவருக்கு துணை செய்தார் தெரியுங்களா? கூட இருக்கிற தங்கி இருக்கிற இடத்தாலே சவுல்கிட்ட போய் உழவு சொல்றாங்க. தாவீது எங்க ஊர்ல தான் ஒழிச்சிட்டு இருக்கிறாரு, நீங்க வாங்க, நாங்களே பிடிச்சி கொடுத்துறோம். இப்படி எப்படி இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் தாவீதுக்கு உதவினா, துணையா இருந்தா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை தேடுவீர்களானால், உங்களை சுற்றியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்களுக்கு துரோகம் பண்ணினாலும், தாவீதுன்னு சீப்பூர் மக்களுக்கு எந்த ஒரு தீமையும் செய்யவில்லை.
தீமை செய்யாத மக்கள் தாவீதுக்கு விரோதமாக எழுந்தருகிறார்கள். எழுந்து போய் சவுல் கிட்ட சொல்றாங்க, நீங்க வாங்க நாங்க பிடிச்சு கொடுக்கறோம், தாவீது இருக்கிற இடம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது தப்பித்துக் கொள்ள ஓடவில்லை, கர்த்தரை தேடுகின்றார், கர்த்தர் விலக்கி காக்கின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாக நீங்க உங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைனா அவங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. நீங்க எந்த தீமையும் செய்யல, அவங்க வேற யாரோ, ஆனா அவங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அவங்க கிட்ட சவுல் என்ன சொல்றாரு தெரியுங்களா? 22 வசனத்தை பாருங்களேன். நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. அவன் மகா தந்திரவாதியான். எப்படி அபாண்டமா பேர் வைக்கிறாங்க பாருங்க. சில பேர் உங்களுக்கு பேர் வச்சு கூப்பிடுவாங்க, அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. யார் உங்களுக்கு என்ன பேர் வச்சு கூப்பிட்டாலும் மகா தந்திரவாதி. வேதம் சொல்லுது அவன் புத்தியாய் நடந்து கொண்டானா, அதிக புத்திமானாய் நடந்து கொண்டானா. அதை பார்த்து பயந்துட்டார் சவுல். அவர் எப்படி புரட்டாரு பாருங்க. தாவீது ஞானமாய் நடந்ததை இவர் எப்படி மாற்றி சொல்றாரு பாருங்க. சில நேரத்தில் நீங்க ஒன்று சொல்லுவீங்க, அதை ஜனங்க மாற்றி சொல்லுவாங்க. நீங்க ஒன்று செய்வீங்க, அதுக்கு மாற்றி வேற மாதிரி அர்த்தம் கொடுப்பாங்க, அதுக்கு வேற வியாக்கியானம் கொடுப்பாங்க. அவன் மகா தந்திரசாலி, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டு யாராவது உங்க காதில் வந்து சொன்னதாகவோ அல்லது உங்க காதுக்கு வந்து எட்டினாதாகவோ நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளை எதிரி தேடி வந்தால் நாம் ஆண்டவர் தேடி ஓடணும். எப்படி தேடினாருன்றா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் எப்படி தேடினாருன்றது தான். அதிகாலையில் தேடினாராம். 63 சங்கீதம் 1 வசனத்தில், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே தேடுற அனுபவத்தை நாம் பழகி கொள்வோம். காலையில விடிய காத்தால 4 கர்த்தருடைய சமூகத்தில், 3 ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் உம்மை தேடுறேன்ப்பா, நான் உம்மை தேடுறேன் ஆண்டவரே, நான் என்னுடைய விடுதலையை தேடலை, நான் தப்பித்துக் கொள்வதற்கான யுக்தியை தேடலை, நான் உம்மை தேடுகிறேன். அவர் தாகத்தோடு தேடினார். வறண்டதும் விடாய்த்ததும் தனிரற்றமான நிலத்தில் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. தாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை உணர்ற வரைக்கும்ங்க, நாங்கள் சொன்னது போல கர்த்தருடைய வேதம் நம்மோடு பேசுகிற வரைக்கும், பேசிட்டு கர்த்தர் நம்மோடு உணர்த்தினார்ன்ற வச்சு அதுக்கு பிற்பாடு பைபிளை மூடி வைக்கணும். என்னை உணர்த்தினார் ஆண்டவர், இந்த வசனம் மூலமாக என்ன பேசுகிறார், என் ஆவியோடு பேசினார், என்னை அர்ப்பணிக்க வைத்தார். அந்த அர்ப்பணிப்பினுடைய அனுபவத்தோடு தான் பைபிளை முடி வைக்கணும். இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம், இப்படிப்பட்டதான ஒரு தேடுதல். சகுனி சகோதரி, ஆண்டவராகிய தேவன் இதுதான் எதிர்பார்க்கிற. தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், பிரச்சனைக்கு முன்பதாக கர்த்தரை தேடினார், பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தரை தேடினார், பிரச்சனைக்கு பிற்பாடு கர்த்தரை தேடினார். இந்த 1 Samuel 23 அதிகாரத்தில் பார்க்கும்போது அநேக காரியங்களை பார்க்கின்ற நடந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை. ஹலலூயா. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் அவர் 54 சங்கீதத்தை எழுதுகின்றார். இந்த சீப்பூரார் அவரை காட்டி கொடுக்குறாங்க பாருங்க. அந்த சூழ்நிலையில் தான் 54 சங்கீதத்தை எழுதுகிறார். 1 வசனத்தில் பாருங்களேன், 54 சங்கீதம், தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்ய ஆண்டவர் தேடுறாரு பாருங்க. தேவனே எனக்கு நியாயம் செய்யுங்கப்பா, எனக்கு அநியாயம் செய்யப்படுகிறது, என்னை அழிக்க வருகிறார் சவுல், எனக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யுங்க. 2 வசனத்தை பாருங்களேன், இதோ தேவன் எனக்கு சகாயர். இதை நம்புறீங்களா? துணை செய்தார், துணையா இருந்ததினால் தேவன் எனக்கு சகாயர். ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோட இருக்கிறார். 7 வசனத்தை ஒரு காரியத்தை சொன்னார், என்ன உண்மையா எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது. 7 வசனத்தை சொல்றாரு பாருங்களேன், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். ஆமே. என் கண் என் சத்துருக்களின் நீதியை சரி கட்டுதலை கண்டது. என் கண் என் நீ சத்துருக்களுடைய நீதியின் சரி கட்டுதலை கண்டது. அவர் பார்த்தாருங்களா? உண்மையா சொல்லுங்க. அந்த சூழ்நிலை அது நடந்துச்சுங்களா? நடக்கல. இப்படியே ஆண்டவர் தேடுறவங்களுக்கு எப்படிப்பட்டதான ஒரு பார்வை கிடைக்குது என்றால், ஆண்டவர் எப்படி நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறாரோ, எப்படி ஆண்டவர் பார்க்கிறார், அந்தத்தை ஆதியிலே பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்ம வந்து அப்பப்போ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், இன்னைய நாள் இன்னைய பிரச்சனை இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்போ பார்க்குறாரு, நாளைய தினத்தை பார்த்துட்டு இப்போ சொல்கிறார் நம்மகிட்ட. அதனால தான் பயப்படாதேன்னு சொல்கிறார். நாளைக்கு நீங்க பயப்படுற போல நாளைக்கு நடக்க போறதில்லைன்னு சொல்ற. நாளைய தினத்தை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, ஒரு தரிசனம், ஒரு கண்ணோட்டம் யாருக்கு கிடைக்கும் என்றால், ஆண்டவரையே தேடுகிற மக்களுக்கு தான். என் சத்துருக்கள் சரி கெடுதலை என் கண்கள் காணும் சொல்லலை. என்ன சொல்றாரு பாருங்க, கண்டதுன்றார். இதுதாங்க, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள வந்ததுனால தான் அவர் பயப்படவே இல்லை. ஒவ்வொரு நாளும் தேடி வந்துட்டு தான் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் மறிக்க போவதில்லை, என்னுடைய எதிரிகள் தான் வெட்டுண்டு மடிய போகிறார்கள். அருமையான சகுனி சகுதி, உங்களை எதிர்க்கிற
நான் மனுஷர்கள் குறித்து சொல்லலை, நான் மனிதர்களை உங்களுக்கு எதிரிகளாக காண்பிக்கவில்லை, உங்கள் சொந்தக்காரரையோ உங்களுடைய மற்றவர்களையும் உங்களை எதிரிகளாக நான் காண்பிக்கவில்லை. அவர்களை ஏவி விடுகிற சத்தினுடைய கிரியைகள், அவர்களை செயல்பட வைக்கிறதான, இப்படியாக பேச வைக்கிறதான பிசாசின் கிரியைகளை தேவன் அழிந்து போகிறதை காணும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை கண்களை திறப்பார். நாம் அவரை தேடுவோமானால், அவரை தேடுவோமானால். ஒரு அருமையான சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குதுங்க. ஒரு கட்டத்தில் சவுல் கிட்ட நெருங்கிட்டார். இதே 1 Samuel 23 கிட்ட நெருங்கிட்டார். மலை இருக்கிறது. இப்போ மலைக்கு அப்புறத்தில் தாவீது இருக்கிறார், இந்த பக்கம் சவுல் இருக்கார் வச்சிங்களேன். நான் தான் சவுல், அந்த பக்கம் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் தாவீதுன்னு வச்சிங்க. இப்போ நான் வந்து அந்த புறத்தில் தாவீது நீங்கள் இருக்கிறீங்க, இந்த புறத்தில் சவுலாகி நான் இருக்கிறேன். அப்போ தாவீது, இப்போ சவுல் ஒரு தீர்மானம் பண்ணிட்டார், எப்படியாவது தாவீதை இன்றைக்கி பிடிச்சே தீருவோம், பிடிச்சே தீருவோன்னு நடக்குமா? யோசித்து பாருங்கள். இப்படி இப்படி போகிறாரு தாவீது, இப்படி சவுல் இப்படி போந்தால் தாவீது அந்த பக்கம் வராரு. சரி, இந்த பக்கம் போனால் பார்த்தா தாவீது சவுல் அந்த பக்கம், தாவீது அந்த பக்கம் வருகிறார். இப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ சவுல் ஒரு யோசனை பண்ணுறாரு, நம்ம இருக்கிற ஆட்களை பிரிந்து போவோம், இந்த பக்கம் பாதி பேர், இந்த பக்கம் பாதி பேர், போயிட்டு அவரை ஈஸியாக பிடிச்சிடலாம். அப்படி பிளான் பண்ணி அந்த எக்ஸிக்யூட் பண்ணுற, அந்த பிளான் நடக்க போகிற நேரத்தில் சவுலுக்கு ஒரு செய்தி வருது. 27 அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வருகிறார் என்றார்கள். இந்த செய்தி தான் கேட்டுச்சு சவுலுக்கு. கொஞ்ச நேரத்தில் தாவீதை பிடிச்சலான்னு கனவு கண்ட சவுலுடைய எண்ணம் தவிடுபடியானது. இப்படிதான் நிறைய பேர் உங்களை கார்னர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்க என்ன கார்னர் பண்ணிட்டாங்க பிரதர், அவ்வளவுதான், நான் சரியா எனக்கு நல்லா சுத்தி வளைச்சிட்டாங்க, கவலைப்படாதீங்க. அது ரப்சாக்கு அப்படிதான் பண்ணான், செனகருப்பு அப்படிதான் பண்ணான், எப்படியாவது எசைக்கியாவை பிடிச்சி அழிச்சிடலான்ட்டு ஆண்டவர் சொன்னார். அவனுக்கு ஒரு செய்தியை நான் அனுப்புவேன், அவன் இந்த இடத்த விட்டே போயிட போகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா? எசைக்கியா செய்த ஒரே ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா? ஏசாயா 37:15 வாசித்து பாருங்களேன். ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் இருக்கும் அந்த வசனத்தில். ஏசாயா 37:15 கர்த்தரை நோக்கி, இதுதாங்க எசைக்கியா செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? எதிரி வந்துட்டான். ஹல்லேலூயா, எதிரி வந்துட்டான். அவன் செய்த ஒன்று ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தை, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி. நம்ம வேறு யாரையும், வேற ஒரு நாள் ஒரு சகோதரன் சொல்லிட்டு இருந்தார், வேறு எந்த ஃபோனை வாங்க தேவையில்லையா, நம்ம நோக்கியா ஃபோன் மாத்திரம் வாங்க போடுமா? நோக்கியா, கர்த்தரை நோக்கியா, கர்த்தரை நோக்கி, அவரை நோக்கி. வேறு எந்த சாம்சங் ஃபோனு அந்த ஆப்பிள்லாம் வாங்கக்கூடாதான், நோக்கியா ஃபோன் தான். நம்ம கையில் இருக்கிறது எந்த ஃபோன் இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கணும்னா அவரை நோக்கி, அவரை நோக்கி. எத்தனை பேர் நோக்க போகிறீங்க? மனுஷன் இல்லை, என் எதிரியே இல்லை, என் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன், அவரை தேடுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே நான் உண்மை தேடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 37:7 ஒரு செய்தியை கேட்டு நான் அமுச்சிடுவேன்றாரு. ஆனால் எசேக்கியாவோ ஆண்டவர் தேடுறார். 3 குறிப்பு, அடைக்கலம். ரூத் 2:12 ரூத்தின் சரித்திரம் 2:12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இதுதான் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாருங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. விசுவாசிக்கிறீங்களா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அடைக்கலம் 3 ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை உங்களுக்குள்ளே சொல்லுங்க, எனக்குன்னு ஒரு அடைக்கலம் இருக்கிறது. மனதுக்குள்ளே ஆழமாய் உங்களை இருதயத்தை தொட்டு மனதுக்குள்ளே சொல்லுங்க, எனக்குன்னு ஒரு அடைக்கலம் இருக்கிறது, எனக்குன்னு ஒரு அடைக்கலம் இருக்கிறது. ஹல்லேலூயா, அடைக்கலம் ஆண்டவராகிய தேவன் எனக்கு தருவார் நிச்சயமாக. இந்த மாதத்தில் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி என்ன, கண்டிஷன் என்னன்னா, உலகத்தை விட்டு வருவது. இந்த இடத்துல பாருங்க, அந்த வசனத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு, அடைக்கலமாய் வந்த, அவங்க வேற ஒரு இடத்தை விட்டு வந்திருக்கிறாங்க. இந்த ரூத் வேற ஒரு இடத்தை விட்டு வந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த இடத்தை எதை விட்டு வந்திருக்கிறாங்க, எதை இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க? 1 Samuel 6
ரூத்தின் சரித்திரம் 1:6 கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வரும்படி எழுந்து மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வரும்படி எழுந்திருந்து திரும்பி மோவாப் தேசத்தை விட்டு எழுந்திருந்து திரும்பி வரும்படி. எங்கிருந்து வராங்க இந்த ரூத்து? எதை விட்டு வந்தாங்க? தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு வந்தாங்க. எபிரேயர்ல வாசிக்கின்றோம், தேவனை பின்பற்றுகிற மக்கள் இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். எபிரேயர் 11:15 சொல்லுகிறது, எபிரேயர் 11:15, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கிறோமே, அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அருமையான சகுனே சகோதரியே, விட்டு வந்த தேசத்தை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் வந்துட்டு இருக்கீங்களே, விட்டு வந்தீங்க ஞாபகம் வருது, அது வெறுத்து தள்ளுங்க. எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்க விட்டுட்டு வந்தீங்களோ அது ஞாபகம் வருது, அது வேண்டாம். அவர் சொல்றாரு, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைக்கவில்லை, நினைத்திருந்தார்களானால் திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சாத்தியம் உண்டாயிருக்கும். இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்முடைய மனதை குறித்து எச்சரிக்கின்றார். நம்முடைய சிந்தையில விட்டு வந்த எகிப்து, விட்டு வந்த அந்த பாவங்கள் மறுபடியும் உங்களுடைய சிந்தையை கவனத்தை திருப்புகிறதா இருந்தால் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய மனவாட்டியாக அந்த மோவாப் தேசத்தை விட்டுட்டு நான் உங்ககிட்ட வரேன், ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், நான் திரும்பி அதை போவதில்லை. அதை போவது யோசிச்சு பாருங்க, அவங்க திரும்பி போகணும்னா என்ன செஞ்சிருக்கணும்? மனதில் அவங்க யோசிச்சிருக்கணும். அவங்க யோசிக்கல. இன்னைக்கு மனதுக்குள்ளே பிசாசு விட்டு வந்த காரியத்தை மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டே இருக்கிறான். குறிப்பாக எல்லா பாவங்களையும் அல்ல, எல்லா பாவங்களையும் அல்ல, குறிப்பாக அந்த குறிப்பிட்ட பாவத்தை ஆண்டவருக்கு என்று வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு வந்தீர்களே, அந்த பாவத்தை உங்களுடைய சிந்தைக்குள்ளே பிசாசு கொண்டு வந்து நிறுத்துகிறான். அவைகளை உங்களுடைய சிந்தையில கூட இடம் கொடுக்காதீங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே என் சிந்தையில கூட இடம் கொடுக்க மாட்டேன், ஆண்டவரே அடைக்கலம் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆதரவற்றவளாக அல்ல, ரூத் எப்படி அந்த போவாசினுடைய மனைவியாக மாறினாலோ, மோவாபிய ஸ்திரியாக அல்ல, ஹலலுயா போவாசினுடைய மனைவியாக மாறின, அதே போல ஆண்டவராகிய தேவன் தம்முடைய மனவாட்டியாக மாற்ற நமக்கு சித்தம் வைத்திருக்கிறார். நம் விட்டு வந்த தேசம். ரெண்டாவது என்ன விட்டு வந்தாங்க? 8:00 நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், ஏன்னா தாய் வீட்டை விட்டுட்டு வந்திருக்கீங்க. ரெண்டாவது அவங்க விட்டுட்டு எதை விட்டுட்டு வந்திருக்காங்க? தாய் வீட்டு. இது என்ன விசேஷம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. தாய் வீட்டுக்கும் அவள் வணங்கிய தேவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. 15 பாருங்களேன், 1:15. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி உன் தங்கள் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அப்ப தன் ஜனத்தினிடத்திற்கு சொல்லும் போது தன் தேவர்களையும் குறிக்கிறது. தன் தாய் வீட்டுக்கு போகணும்னா என்ன அர்த்தம்னா தன் தேவர்களையும். அப்போ ரூத் என்ன சொல்லுகிறாங்க, ஓர்பால் போயிட்டாங்க, கூடவே இருந்தவங்க விசுவாசி தான், அவங்க போயிட்டாங்க, இப்போ தனித்து விட போடுறாங்க, நான் மாத்திரம் சத்தியத்துக்காக நின்றுருக்கிறேன் அப்படி நீங்கள் நினைப்பீங்களா? பிரதர் நான் மாத்திரம்தான் ஆண்டுக்காக உறுதியாக உண்மையாக நின்றுருக்கிறேன், நீங்கள் அப்படி நினைப்பீங்களானால் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய சட்டைகளுக்கு கீழாக ஒரு அடைக்கலத்தை தருவார். விசுவாசிங்க, கர்த்தர் எனக்காக நான் ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷர் பார்க்குறாங்களோ இல்லையோ, கூட எங்களை ஆட்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, யோசித்து பாருங்க. விட்டு வந்தாலே ரூத் விட்டு வந்தால் எதை எதிர்பார்த்து வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. எதை எதிர்பார்க்க, இன்றைக்கி ஆண்டவரை பின்பற்றுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு கார் தருவாரா, மிக்சி தருவாரா, கிரைண்டர் தருவாரா, ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு கேட்குறதுக்கு நிறைய பேர் ஆட்கள் காத்துட்ருக்குறாங்க. ஆனால் ரூத் அப்படி அல்ல, ஆண்டவர் எனக்கு கொடுத்தாலும் கொடுக்க கட்டியும், விடுவித்தாலும் விடுவிக்கா விட்டியும், விட்டால் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நான் அவரையே பின்பற்றுவேன். அவர் மாத்திரம்தான், இஸ்ரவேலின் தேவன் மாத்திரம்தான், மோவாபிய தேவர்கள் அல்ல, எனக்கு இஸ்ரவேலின் தேவன் மாத்திரம்தான், என் ஆண்டவர் மாத்திரம் எனக்கு போதும், மற்றவங்களாம் வேண்டாம். ஹலோ, எனக்கு கர்த்தரை ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வதிக்கா விட்டாலும் அவரை சுற்றி இருந்த சூழ்நிலை எல்லாம் வறட்சிங்க. நகோமியே சொல்லுகிறாள், தேவன் என்னை சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். என் மனசை நோக்கடிக்காதீங்க, தயவுசெய்து போயிடுங்க. யோசித்து பாருங்க, அவள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலைக்குள்ளே அவர்கிட்ட இல்லை. யோசித்து பாருங்க,
உலகத்துக்கு திரும்பி போவதற்கு எல்லா சாதகமான சூழ்நிலை அங்கே இருந்துச்சு. யோசித்து பாருங்க, வராதிங்கன்றாங்க, இஸ்ரவேலின் தேவனை பின்பற்றாதீங்க, உலகத்துக்கே போயிடுங்க. நமக்கு அப்படி ஆலோசனை வந்தால் என்ன செய்வோம்? அப்போ ஆண்டவர் பேசிட்டாருப்பா, கர்த்தர் சொல்கிறார் நம்ம போயிடணும்ன்ட்டு. அப்படி இல்லைங்க, யார் எனக்கு என்ன சொன்னாலும் சரி, யார் எனக்கு ஆலோசனை சொன்னாலும் சரி, என்னுடைய சூழ்நிலை எனக்கு சாதகமற்றதாய் போனாலும் சரி, என் ஆண்டவர் விட்டு பிரிய மாட்டேன், என் கர்த்தரை விட்டு நான் விலக மாட்டேன், என்ன ஆனாலும் சரி. யோசிச்சு பாருங்க, நகுமி சொல்லுகிறார், இன்றைக்கே எனக்கு விவாகமாகி, இன்றைக்கே ஒரு பிள்ளை பிறந்தால் அவன் வளர்ந்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா எவ்வளவு நாளாக, எனக்கு கல்யாணமே வேணாம் ஐயா, என் ஆண்டவர் தான் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணாம், என் ஆண்டவர். எப்படிப்பட்ட ஒரு பின்பற்றுதல் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பின்பற்றி வந்த ஆரம்பத்தை வச்சோம், ஏதோ ஒரு சுயநலத்துக்காக பின்பற்றி வந்தோம், உண்மைதான். ஆனால் இன்றைக்கு எப்படி ஆண்டவரை பின்பற்றுறோங்க? இன்றைக்கு நாம் ஆண்டவரை எப்படி பின்பற்றுறோம்? எதிர்பார்த்தா, ஆண்டவரே உமக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தோமே சொல்லி ஒருத்தர் கேட்டார். அப்படியா? அப்படிப்பட்ட ஒரு மனப்போக்கு நமக்கு வேண்டாம். ஆண்டவரே என்னன்னா சரி நான் உங்களை பின்பற்றுவேன். ஆண்டவரே யோசிச்சு பாருங்க, அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது, ஒரு மோவாபிய கணவன் கிடைக்கிறதுக்கு. அவள் எனக்கு வேணவே வேணாம், எனக்கு எதிர்காலமே வேண்டாம்னு சொல்லி வந்தாங்க, விட்டு வந்தாங்க. அவள் சொல்கிற 9வது வசனத்தில், கர்த்தர் உன் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டில் நீங்கள் போய் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வார. ஆசீர்வாத வார்த்தை, எனக்கு வேண்டவே வேணாங்க, ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். இங்கே இருக்கிற வாலிபு தம்பி தங்கச்சிங்களாம் யோசித்து பாருங்க, அந்நிய நுகத்தோட பிணைக்கப்படக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கு ரூத் நமக்கு அறிவுரை கொடுக்குறார். எனக்கு ஆசீர்வாதமே வரலனாலும் பரவாயில்லையா, எனக்கு திருமணமே நடக்கலனாலும் பரவாயில்ல, அந்நிய நுகத்தோடு கூட நிச்சயமா நான் பிணைக்கப்படுவதில்லை. ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளாக உங்களை கர்த்தர் நடத்துவார், அடைக்கலம் பெறுவீர்கள், நிறைவான பலன் கிடைக்கும். என்ன நிறைவான பலன் பெற்றுக்கொண்டாங்க யோசித்து பாருங்க. நிறைவான பலன் சொல்றாங்களே, என்ன நிறைவான பலன்? ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் ஆரஞ்சு பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 அதிகாரம் 13வது வசனம். 2 அதிகாரம் 13. அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும், நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கு சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே. ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசினீங்களா ஆண்டவரே? எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவாருங்க, விசுவாசிங்க. உங்களோட கர்த்தர் பட்சமாய் பேசுவார். நிறைவான பலன் என்ன? ஆண்டவராகிய தேவன் ஆறுதல் படுத்தி பட்சமாய் பேசுவார், திருப்தியாய் நடத்துவார். 2:14. பின்னும் போவா சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்து கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியானதை வைத்துக் கொண்டு திருப்தி அடைந்த இந்த ஆண்டவராகிய தேவன் இன்றைய உங்களை திருப்தி படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, திருப்தி திருப்தின்னு சொல்லுங்க. நம்முடைய பாஷையில சொன்னா மூக்கு பிடிக்க, திருப்தி. கர்த்தர் சொல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திருப்தி. கர்த்தர் நடத்துவார், விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே நான் உண்மையாக பின்பற்றுவேன். ஆண்டவரே எனக்கு உலகம் வேணாம். ஆண்டவரே உலக காரியங்கள் எனக்கு வேணாம். திருப்தியாய் கர்த்தர் நடத்துவார், திருப்தியாய் நடத்துவார். 2:16 பாருங்க, தயவு பெறுகிறார். 2வது, அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி அவளுக்கு அருகிலே சிலதை சிந்தி விடுங்கள். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி சிந்தி விடுங்கள் சொல்லி போவா சொல்றாரு. எப்பேற்பட்ட ஒரு தயவு பாருங்க. நீங்க தயவு அனுபவிப்புக்கு போறீங்க. கர்த்தர் நீங்க செய்ய போற ஒவ்வொரு பிரயாசத்திலும் கர்த்தர் தம்முடைய தயவை அடித்து நீங்க உங்களுடைய சரீர முயற்சி செய்வதை விட அதிகமான பலனை கர்த்தர் அடைய, நிறைவான பலனை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைவான பலனை தருவார், நிறைவான பலனை தருவார். அதிகமாய் சேகரித்த 2:17. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார் கோதுமையை கண்டது. சேகரித்தாள். அல்ல, சாயங்காலம் மட்டும் வேலை செய்தாங்களாம் அவங்க. அந்த ஆறுதல் சாயங்காலம் மட்டும், காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்ய வைக்கிறதுன்னா வயலில் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய நிறைவான பலன் கிடைச்சிதுங்க அவங்களுக்கு. என்ன பல நிறைவான பலன் தெரியுங்களா? 3:9 9:10. நீ யார் என்று கேட்டான் அவள். நான் உம்முடைய அடியாளையாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகனே, நீ
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐசிரியவானுமான வாலிகரும் பிறக்கே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இந்த போர்வை என்ற வார்த்தைக்கு இந்த செட்டை என்ற வார்த்தை எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதோ அதே வார்த்தை இந்த வசனத்திலே 9வது வசனத்திலே போர்வை என்ற அந்த வார்த்தைக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எதை சொல்கிறேன் என்றால், மனவாட்டியாய் மாறினால், அங்கே அந்த கதிர்களை பொறுக்கர்களாய் போனால், கதிர்களை பொறுக்கர்களாய் போனால், வேலைக்காரியாக வேலை செய்கிறவளாய் மாறினால், சேகரிக்கிறவளாய். 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் போகிறாங்க. 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் நகுமி, நீ எங்கே போய் வேலை செஞ்சுட்டு வந்தீங்க, வேலைக்காரியா வேலை செய்கிறா, அடுத்தது மனவாட்டியாய் மாறினால். எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் பாருங்கள், எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம். ரூத் 3:10, அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐசுரவமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இந்த நற்குணம் என்ற வார்த்தைக்கு ஹெசட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம், ஹல்லேலூயா, உத்தமமாயிருந்தது. அவன் மனவாட்டியாய் மாறுகிறாள். போர்வை விரியும் ஆண்டவரே. இன்றைக்கும் கூட அருமையான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு உலகத்தை விட்டு வர நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் விட்டு வருவோமானால் கர்த்தராகிய தேவன் தம்முடைய மனவாட்டியாய் மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கப் போகிறார். ஜனங்கள் யார் என்ன எடுத்து வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கப் போகிறார். ஒன்றுமே இல்லாமல் இருப்பீங்களானால் கர்த்தர் உங்களை உயர்த்தி, உங்களை ஆறுதல் படுத்தி, திருப்திப்படுத்தி, தயவு செய்து உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தம்முடைய மனவாட்டியாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இன்னைக்கு என்னோடு கூட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சட்டையின் கீழ் வர வேண்டும். ஆண்டவருடைய சட்டையின் கீழே வர வேண்டும். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். கர்த்தர் இன்னைக்கு அவருடைய சட்டை விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கல்வாரி செல்வியிலே மறிப்பதற்கு முன்பாக எருசலேமை பார்த்து புலம்புகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுகிறார், எருசலேமை பார்த்து அழுகிறார். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. மத்தேயு 23:37 வாசிங்கள். மத்தேயு 23:37. எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிந்தவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இன்னைக்கு ஆண்டுடைய இருதய குமரல் இதுதான், ஆண்டுடைய வேதனை இதுதான். ஆண்டு சொல்றாரு, எத்தனையோ விசை தாய் கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சட்டையின் கீழே சேர்த்து அணைத்து கொள்ளுமா போல எத்தனையோ விசை என்னுடைய செட்டையின் கீழே வரும்படியாக நான் சொன்னேன். ஆனால் நீங்களோ வரவில்லை. இன்னைக்கு ஆண்டுடைய செட்டையை விட்டுட்டு அந்த சந்தோஷத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, அடைக்கலத்துக்காக இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் பல மற்ற காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய செட்டையின் கீழே வா. அந்த வசந்த மறுபடியுமா வாசிங்க. எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உன் பிள்ளைகளை, அதாவது எருசலேமின் பிள்ளைகள் யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள். எருசலேமின் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க நான்
சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. மனதில்லாமல் போயிற்று. ஏன் எருசலேமுக்கு மனதில்லாமல் போயிட்டு தெரியுமா? ஏன் எருசலேம் அவருடைய செட்டையின் கீழே வராமல் இருந்தது? காரணம் எடுத்து வாசிங்கள் லூக்கா 19 லூக்கா 19:41-44 வரைக்கும் வாசி. ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் எருசலேம் ஆண்டவர் செட்டையின் கீழே சேர்த்து கொள்ள மனதாக இருந்தபோது வராமல் இருந்ததுக்கு காரணத்தை ஆண்டு சொல்றாரு பாருங்க. லூக்கா எல்லாரும் வேதத்தை திறந்து பாருங்க. லூக்கா 19:41-44 வரைக்கும் வாசிங்க. அவர் சமீபமாய் வந்தபோது, அவர் எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது. எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். இப்பொழுதோ, இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது, உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள், உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு, உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு, உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி, எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும், உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும், உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு, தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடியும் செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஆண்டவராக இயேசு எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். என கருமையானவர்களே, ஆண்டு சொன்ன வார்த்தை அப்படியே எருசலேமுக்கு நிறைவேறிற்று. ஆண்டவராக இயேசுவுக்கு பின் 70 தீத்து ராஜா வந்து எருசலேமை கைப்பற்றிடவிடல முழு எருசலேமும் அழிக்கப்பட்டது. அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் கைப்பற்றப்பட்டார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த செட்டையின் கீழே வர மனதில்லை. அந்த சந்திப்பின் நாளை அவர்கள் உணரவில்லை. நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? இன்னைக்கு ஆவியான நம்மோடு கூட பேசினேன். அந்த செட்டையின் கீழே நமக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. அந்த செட்டையின் கீழே ஒரு ஆனந்தம் இருக்கிறது. அந்த செட்டையின் கீழே அடைக்கலம் இருக்கிறது. எத்தனையோ விசை ஆண்டவர் பேசுகிறார் சகோதரி. ஆண்டவர் எத்தனை விசை பேசியிருக்கிறார் சௌரி உங்களிடத்துல? ஆண்டவர் எத்தனை விசை பேசியிருக்கிறார்? அவருடைய செட்டையின் கீழே, அவருடைய சிறகு நண்டையில வந்து தஞ்சம் கொள்ளும்படியாக ஆண்டவர் எத்தனையோ விசை மனமாயிருந்த சிந்தையாயிருந்தார். ஆனால் எருசலேம் வரல, எருசலேம் வரல. ஆகவே எருசலேம் கைப்பற்றப்பட்டு சத்துருடைய கையில அகப்பட்டு கொண்டது. எருசலேமுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது. தரைமட்டமாக ஆக்கப்பட்டது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். அவருடைய செட்டையின் கீழே வரலன்னா நமக்கு பாதுகாப்பு கிடையாதுங்க. செட்டையின் கீழே வரலன்னா பாதுகாப்பு கிடையாது. யோசித்து பாருங்க. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளேதான் நமக்கு ஆரோக்கியம். ஆண்டவராக இயேசுடைய பிரசன்னத்துக்குள்ளாக தான் அந்த மறைவிடம், அந்த நிழல், அந்த மகாபரிசுத்த ஸ்தலம், அங்கே தான் நமக்கு ஆனந்தம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி. அங்கே தான் நமக்கு உண்மையான அடைக்கலம். அங்கே தான் நமக்கு நிறைவான பலன் உண்டு. ரூத்துக்கு கிடைத்த நிறைவான பலன் எது தெரியுமா? போவாஸ். போவாஸ் நிறைவான பலன். நீங்கள் ரூத்து புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைத்த ரூத்தை கூப்பிட்டு அம்மா உன் மடியை காண்பின்னு சொல்லி 6 கோதுமையை, பார் கோதுமையை கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் அதில் ரூத்துக்கு திருப்தி கிடையாது. 6 பார் கோதுமையை வாங்கிட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் வந்து நிற்கிறார். எதற்கு தெரியுமா? அந்த 7 கோதுமையை வாங்கும்படியாக, அந்த பூரணமான ஆசீர்வாதத்தை பெறும்படியாக. அந்த பூரணமான நிறைவான பலன் யாருன்னு கேட்டீங்கன்னா போவாஸ் தான். இன்னைக்கு கர்த்தர் நம்மை பல விதத்தில் ஆசீர்வதிக்கலாம்.
அந்த ஆசீர்வாதத்திலே ஒரு நாளும் திருப்தி அடைந்து விடக்கூடாது. ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு போகிறவர்கள் அல்ல. ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஆறுபடி வாக்கோதுமையை வாங்கிட்டு ரூத் அப்படியே போயிடல. திருப்பி அடுத்த காலையில் அடுத்த நாள் காலையில் வந்து நிற்கிறார். எதை புரிந்து கொள்கிறோம் தெரியுமா? இந்த ஆறு படி வாக்கோதுமை என்னை திருப்தி ஆக்காது. என்னுடைய இதயம் உமக்காக இயங்கி கொண்டிருக்கிறது. நான் உமக்காய் தாகமாயிருக்கிறேன். அந்த பூரணமான ஏழாவது படியாகிய அந்த பூரணமான ஆசீர்வாத நிறைவான பலன் எனக்கு போவாஸ் கிடைக்க வேண்டும். நான் போவாஸை அடைய வேண்டும். என்னுடைய மனவாளனை அடைய வேண்டும். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வாஞ்சி இருக்கிறது? நம்ம எல்லாரும் கண்களை மூடி நின்று மேல இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்கலாமா? நான் தேவ சமூகத்தை உணர்கிறேன். தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். எருசலேமே, 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 உன்னை உண்ட பிள்ளைகளையும் இட சிறகு சிறகண்டையில எத்தனையோ விஷய சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன். ஆனால் நீ வரவில்லை, நீ வரவில்லை. ஆவியானவர் யார் இடத்துல பேசுறன்னு தெரியல. வாலிபத்தம்பி உங்களிடத்துல தான் ஆண்டவர் பேசுறார். வாலிபத்தங்கச்சி உங்களிடத்துல தான் ஆண்டவர் பேசுறார். எத்தனையோ விச கத்தர் அழைச்சாரு, இன்னும் அழைத்து கொண்டிருக்கிறா. ஏன் வர தாமதிக்கிறீர்கள்? ஏன் வர தயங்குகிறாய்? இன்னைக்கு கத்தர் உன்னை அழைக்கிறார் மகனே, மகளே. கத்தர் உங்களை அழைக்கிறார். என் சிறகு நண்டிலே வா என்று கத்தர் அழைக்கிறார். என் சட்டையின் கீழே நீ தஞ்சம் புகு என்று கத்தர் அழைக்கிறார். அன்றைக்கு எருசலேம் ஆண்டவராகிய இயேசுடைய கண்ணீரை கண்டது, வேதனையை கண்டது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டது. ஆனால் செவி கொடுக்கவில்லை. எருசலேம் செவி கொடுக்கவில்லை. எருசலேம் தன் இருதயத்தை கடினப்படுத்தினது. சத்தருடைய கையில சிறையாக கைப்பற்றப்பட்டது. முழு எருசலேம் அழிக்கப்பட்டது. திரு எருசலேம் ஆலய தேவாலயம் இடிக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய சத்தத்துக்கு மாத்திரம் அன்னைக்கு எருசலேம் செவி கொடுத்திருக்குமானா? தப்பியிருக்குமே, பாதுகாக்கப்பட்டிருக்குமே. ஒரு நாளுக்கு இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருப்பாயாடா மகனே, மகளே. கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்றால் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். முற்பிதாக்கள் மனாந்திரத்தில் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தது போல தயவு செய்து உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். நீங்க ஆண்டோட பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய சட்டையின் கீழே நான் வருகிறேன்ப்பா. உங்களுடைய சட்டையின் கீழே தான் எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அன்னைக்கு ஆண்டவராக இயேசுடைய வஸ்திரத்தை உங்களை வந்து தொடுகிறார். அன்னைக்கு ஆண்டவராக இயேசு அந்த பக்கமாகி போகும்போது அந்த ஜப வஸ்திரத்தை அணிந்தவராக அப்படியே நடந்து போகும்போது அது ஒரு பறவையுடைய சட்டையை போல தோன்றுகிறது. ஆண்டவராக இயேசு அந்த ஜப வஸ்திரத்தை அணிந்தவராக அந்த தெரு வீதியிலே வீதி வழியாக கடந்து போகும்போது அந்த வியாதி உள்ள அந்த ஸ்திரீ ஆண்டவராக இயேசுவை பார்க்கும்போது அது ஒரு சட்டையை போல காணப்படுகிறது. உடனே ஓடி வந்து அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொடுகிறார். எப்படியாவது அந்த சட்டையின் கீழே நான் போக வேண்டும், அந்த சட்டையின் கீழே தஞ்சம் புக வேண்டும் என்று சொல்லி அந்த நெருக்கத்தின் மத்தியிலே அந்த வியாதி உள்ள ஸ்திரீ ஓடி வந்து அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட மாத்திரத்திலே, தொட்ட மாத்திரத்திலே ஆண்டவராய் இயேசுடைய சுகமாக்குற வல்லமை புறப்பட்டு வந்தது. அந்த சவருடைய சரீரத்துக்குள்ளாக ஆண்டவராய் இயேசுடைய சுகமாக்குற வல்லமை பாய்ந்தது. அந்த நிமிஷமே அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டா, ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டா. அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது, சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது சகோதரே, சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது. இங்க ஒருவேளை வியாதியோடு கூட, பலவீனத்தோடு கூட வந்திருப்பேன் என்றால், வலி வேதனையோடு கூட வந்திருப்பேன் என்றால்,
கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு சொல்கிறேன், அந்த சட்டையின் கீழே கடந்து வா சகோதரே, சரி அந்த சட்டையின் கீழே கடந்து வா. தயவு செய்து எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையிலே நடத்துல வியாதியோடு பலவீனத்தோடு சரீரத்தில் வழியோடு கூட இந்த இடத்துல கடந்து வந்திருப்பால் எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையிலே நீங்கள் இருக்கிற இடத்துல ஆங்காங்கே உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஆண்டவர் உங்களுடைய கரங்களை பார்க்கட்டும். உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட சரீரத்தில் வியாதி இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, வலி வேதனை இருக்கிறது, வலி வேதனையோடு தான் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறையா. இன்றைக்கு மதியான வேளையிலே உடைய சட்டையின் கீழே அன்றைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த சட்டையின் குழே வரும்படியாக அந்த வஸ்திர தொங்கலை தொட்டது போல இன்னைக்கு உடைய சட்டையின் கீழே நான் வருகிறேன் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசத்தோடு உடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். ஆண்டவருடைய கரத்தை பார்க்கட்டும். ஊழியக்காரலாக நாங்கள் உங்களுக்காக செபிக்க போகிறோம். தேவனை சுகமாக்குற வல்லமை உங்களுடைய சரீரத்துக்குள்ளாய் பாயும். கர்த்தரிந்த வேளையிலே பூரணமான சுகத்தை தருவா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அங்காங்கே கண்களை மூடி இருக்க நிலைமையில வியாதியோடு பலவீனத்தோடு சுகவீனத்தோடு ஹாலே வந்திருப்பேன் என்றால் கரங்களை உயர்த்துங்க. ஒருவேளை ஹாலேலூயா உங்களுக்கு நெருங்கினவர்கள் ஹாலேலூயா வியாதியோடு கூட வீட்டில் இருக்கலாம், ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் தன்னுடைய வார்த்தை அனுப்பி கர்த்தர் குணமாக்குவா. ஹாலேலூயா. ஒருவேளை உங்கள மனதிலே நீங்கள் வியாதிப்பட்டிருக்கலாம், உங்களுடைய ஆத்மாவிலே வியாதிப்பட்டிருக்கலாம், உங்களுடைய சரீரத்திலே வியாதிப்பட்டிருக்கலாம், எப்பேற்பட்ட வியாதியோடு கூட வந்திருந்தாலும் உடைய கரத்தை உயர்த்தி ஆண்டவரே உடைய செட்டின் அருகிலே உடைய செட்டின் அண்டிலே எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறதப்பா, எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, உடைய சட்டையின் கீழே எனக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதமுள்ள வருகிறோம். இந்த வேளையிலே உயர்த்தப்பட்ட கரங்களுக்காக கர்த்தாவே ஊழியக்காரலாக நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். இப்பொழுதே கர்த்தாவுடைய சட்டையின் கீழே வருகிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும் உடைய சட்டையின் கீழே வருகிற ஒவ்வொருவரையும், உடைய ஜப வஸ்திரத்தின் கீழாக வருகிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய வல்லமை தொடுவதா, உடைய சுகமாக்குற வல்லமை அவருடைய சரீரத்துக்குள்ளே பாய்வதா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா வியாதி பலவீனங்கள், சுகவீனங்கள், வலி வேதனைகள், எல்லா ரோகங்கள் இந்த நிமிஷத்திலே அவருடைய சரீரத்தை விட்டு விலகுவதா, விலகுவதா, சுகமுண்டாவதா. வார்த்தை அனுப்புறதுக்காய் சோத்திரம். உடைய வல்லமை, உடைய வல்லமை, உடைய சுகமாக்குற வல்லமை, உடைய சுகமாக்குற வல்லமை பாய்ந்து கொண்டுக்கிறதுக்காய் சோத்திரம். உடைய ஆலயத்தை உடைய வஸ்திர தொங்கலினாலே கத்த நிரம்பி கொண்டுக்கிறதுக்காய் சோத்திரம். உடைய ஆலய வஸ்திர தொங்கலினாலே நிரம்பி கொண்டுக்கிறதுக்காய் சோத்திரம். நன்றி ஆண்டவரே. தேவட வல்லமை நான் உணர்கிறேன். தேவட கரம் நீட்டப்படுகிறது. தேவட சுகமாக்குற வல்லமை திடம் முழுவதுமாக பாய்ந்து கொடுக்கிறதை நான் ஆவிலே உணர்கிறேன். சகோதரே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சௌரியே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, உன் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹாலேலூயா. இந்த நிமிஷத்திலே சுகம் உண்டாகிறது. கர்த்தர் ஆரோக்கியத்தை தருகிறார், கர்த்தர் விடுதலை தருகிறார். உங்களுடைய சரீரத்துக்கு வலி வேதனை உங்களுடைய சரீரத்தை விட்டு விலகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஊராபாலாபா, ஹோராபாலாபா, ரீகாபௌரி அந்தராதபா, ரீபௌராதி அந்த நகதர பௌஷபாலாதி அங்கதுரியா, ஊராபாலா ரீகாபாராதியா, ரீபாலாதி அங்கதுனாதி அந்தராத பௌஷபாலாதி அங்கதாரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. தேவட வல்லமை இறங்கி கொண்டுகிறது. தேவட சுகமாக்குற வல்லமை, ஹாலேலூயா, ஓ உங்களுக்குள்ளாய் பாய்ந்து கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே, ஹாலேலூயா. எத்தனை பேர் விசுவாசிகள் அவர் சட்டையின் கீழ், ஹாலேலூயா, அடைக்கலமாய் வருகிறவர்களுக்கு பூரணமான நிறைவான பலன், நிறைவான பலன் உண்டு. நன்றி ஆவியானவரே.
நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனைக்காய் சௌத்ரோ, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பட்சமாய் பேசுகிற நம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்காய் சௌத்ரோ. அன்றுவரே நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்புள்ளவராய் கரிசனை உள்ளவராய் கத்தாவே, நம்முடைய சிறகுகளை உடைய சட்டைகளை எங்களுக்காக விரித்து வைத்து கத்தாமுடைய சட்டின் அண்டையிலே அப்பா நாங்கள் தஞ்சம் கொள்ளும்படியாக நீர் மனதாக இருக்கிறதுக்காய் சோதரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய சத்தியத்தை வசனத்தை கேட்ட ஒவ்வொருட உள்ளத்திலும் ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்வீராக. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சகோனும் சௌரியும் ஒவ்வொரு சிறுப்பிளை முதற்கொண்டு கத்தாமுடைய சமூகத்திலே கத்தாவே பத்திரமாய் பாதுகாக்கப்பட உடைய சட்டையின் கீழே தஞ்சம் புக கத்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களை தாழ்த்தி பெருமையாக்குகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவுதான் எங்களை ஆசீர்வதித்தாலும் எங்களுடைய சிந்தனை எங்களுடைய மனது எங்களுடைய இருதயம் அந்த ஆசீர்வாதத்தில் அல்ல. கத்தா நிறைவான பலனாகிய பரம போவாசையே எங்களுடைய உள்ளம் நாடி தேட கத்தர் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை கத்தர் இந்த நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். அதிசிக்கிறவரைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்தி பெருமையாக்குகிறோம். உடைய ஆசீர்வாதத்தோடு பிரசன்னத்தோடு உடைய சமூகத்தோடு கலைந்து போக கத்திரங்களுக்கு கிருபை செய்யும். எல்லா கண துரி மகிமையும் அவமுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.